அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் குழந்தைக்கு இயற்கையா வர்ற ஜுரம் தலைவலி வயிற்று வலினா மருந்து கொடுக்கலாம், மருந்து மாத்தி பார்க்கலாம். இல்ல என்ன விட பெரிய டாக்டர்கிட்ட போங்கன்னு நான் அட்வைஸ் பண்ணுவேன். உங்க குழந்தை விஷயம் பாம்பு கடிச்ச கேஸ், அதுக்குன்னு இருக்கிறது ஒரே இன்ஜெக்ஷன், அதை நான் போட்டாச்சு. அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் டாக்டர்? என் குழந்தை பிழைப்பானா சாவானான்னு கூட சொல்லாம போறீங்களே டாக்டர். அது என் கையில இல்ல, மன்னிக்கணும் டாக்டர். எந்த ஒரு ஜீவனும் பிழைக்கிறதும் சாக்கிறதும் டாக்டர் கையில இல்ல, அது ஆண்டவன் கையில தான். ஆனா எங்க மகன் பிழைப்பானா மாட்டானாங்கிறத ஒரு டாக்டர்ங்கிற முறையில உங்க அபிப்பிராயம் என்னங்கிறத நாங்க தெரிஞ்சு போறோம். என்ன பொறுத்தவரை நோகம். பதினஞ்சு வருஷமா பிள்ளை இல்லாம இருந்து ஒரு கோயில் குளம் பாக்கி இல்லாம விழுந்து கும்பிட்டு பெத்தெடுத்த பிள்ளையே எப்படிங்க நான் படமா பார்ப்பேன்? இனிமே நான் இருக்க மாட்டேன், அவருக்கு பிள்ளைய பாம்பு கடிச்சிருச்சு. நான் பாக்குறேன் வா, காளியாத்தா இருக்கா தாயே, வா வா பிள்ளைய பாருமா. தாயே பிள்ளைய
பாம்பு கடிச்சு எவ்வளவு நேரம்? ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆச்சுமா. அவ்வளவுதானே? அவனுக்கு பிறந்த நாளுமா. தெரு பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு அவன் கையால பலகாரம் கொடுக்கணுங்கிறதுக்காக பலகாரம் செய்து வச்சிருக்கேன் பாருமா. அம்மா, அவனை கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு போய் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வச்சு அவன் பேருக்கு அர்ச்சனை செய்யணுங்கிறதுக்காக மாலை வரைக்கும் வாங்கி வச்சிருக்கேன் பாருமா. அம்மா, அந்த மாலையை பார்த்ததும் அவன் என்ன கேட்டான் தெரியுமாம்மா? அம்மா, நம்ம கொல்லையில பூக்குற பூவை கொண்டு அம்பாளுக்கு போடக்கூடாதான்னு கேட்டாம்மா. போடலாம், நீ ஏன் போய் உன் கையார பறிச்சுட்டு வாடான்னு நான் அனுப்பிச்சு வச்சேம்மா. அம்மா, அம்மா, இந்த பாவி அனுப்பிச்சு வச்சே பூ பறிக்க போன பிள்ளைய எல்லாம் பாம்பரோபத்துல வந்து போட்டுக்கிட்டேம்மா. போட்டுக்கிட்டு அம்மனுக்கு பூ பறிக்கத்தானே போனா? ஆமா அம்மா. அந்த புள்ளைய ஆத்தா பறிச்சுக்கோளா என்ன? பாப்பா, நீ கொஞ்சம் பால் கொண்டா தாய். கொஞ்ச நேரத்துல வாந்தி எடுத்துட்டானா ஆபத்து நீங்க போச்சுன்னு சாமி, சீனா சிட்டு சிகுனா பட்டு சின்னரையில் ஏறிக்கிட்டா செங்கல் பட்டு. சீனா சிட்டு சிகுனா பட்டு சின்னரையில் ஏறிக்கிட்டா செங்கல் பட்டு. சேத்துப்பட்டு காத்துப்பட்டு செவந்து வெடிச்சு ரோசா முட்டு. சேத்துப்பட்டு காத்துப்பட்டு செவந்து வெடிச்சு ரோசா முட்டு. சீனா சிட்டு சீனா பட்டு சின்னரையில் ஏறிக்கிட்டா செங்கல் பட்டு. ஜனுக்கு தங்கடி ஜனுக்கு தான் சீனி சக்கர கணக்கு தான் சின்ன பொண்ணு அம்மா கண்ணு சும்மா வந்தா எனக்கு தான் எனக்கு தான் வந்தா எனக்கு தான் ஆனா சும்மா வந்தா எனக்கு தான் பைசா அலங்கடி முட்டு பைசா
கண்ண வெட்டு லைசா வந்து ஒட்டு அல்டாப்பு சோக்கு காரி பெரிய முத்தம்மா அதுக்கு மேல டிக்கு காரி சின்ன முத்தம்மா மூடிக்கிட்டும் இருந்தா நம்போ நேற்றம் காணுவது எப்போ எப்போ என்ன சாமி எங்களை விட நீ கூச்சல் போற என்னடே பொறுமையா நாகரிகமா மரியாதையா பேசுறாங்க நாடோடி கூட்டம் ஒரு இடத்துல நிறைய தங்கி நாள் எழுத்து படிச்சிருந்தாங்கன்னா அறிவு வரும் சார் அறிவில்லாத இவங்களுக்கு நம்ம எவ்வளவு அறிவுறுத்தி என்ன பிரயோஜனம் படிப்பில்லாத இவங்ககிட்ட நம்ம படிச்சு படிச்சு பேசி என்ன சார் பிரயோஜனம் அவங்க இஷ்டப்படி அவங்க கூத்தடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த கூட்டத்தை அழைச்சிட்டு இப்பதான் இந்த இடத்துக்கு போயிடும் சாமி உனக்கு கெஞ்சி கேட்கிறேன் சாமி பொழுது போயிட்டு இருக்கு சாமி இந்த புள்ள குட்டிகளை அழைச்சுக்கிட்டு ராவோடு ராவா இந்த ஏற்காடு மலை எப்படி சாமி இறங்க முடியும் பொழுது முடிஞ்சு நாங்க போயிடுறோம் சாமி அதெல்லாம் முடியாது இந்த பசங்க போற கூச்சல தாங்க முடியல உடனே போயாகும் வேணா நான் சொல்றத கேளுங்க இவங்களுக்குள்ளே தகராறு ஆயிடுச்சு இவங்க போடுற சட்டத்துல இன்னைக்கு ராத்திரி ஏற்காடு மட்டுமில்ல சேர வச்சு எந்த தூங்க முடியாது கரெக்ட் நம்ம செய்ய வேண்டியதை செய்து இவங்க கலப்பு வாங்க நம்ம குடிச்சியில தீபுடி தெரியுது நீங்க போங்க நான் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போனாமா
ஏண்டி பானு, உன் தம்பி தான் சின்னவன், நீயும் ஆடம் பிடிக்கிறேன். ஏண்டி, உங்க குடும்பம் ஏழை குடும்பம் தானே? ஆமா டீச்சர். உனக்கு அப்பா இல்லல்ல? இல்ல டீச்சர். நீதானே குடும்பத்துக்கு மூத்தவன்? ஆமா டீச்சர். அதனால நீ நல்லா படிச்சு என்ன போல ஒரு டீச்சராகவும் ஒரு டைபிஸ்டாவோ வந்தா தானே உன் குடும்பத்தை காப்பாத்தலாம். ஏன் என்ன எடுத்துக்கடி, போன வருஷம் என் வீட்டுக்காரன் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு உறவுன்னு சொல்லிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லேடி. அப்படிப்பட்ட நான் மத்தவங்க கைய எதிர்பார்க்காம மானமா மரியாதையா உட்கார்ந்து சாப்பிட்ட காலம் கழிக்கிறேனா? அதை எதை வச்சுடி, நான் படிச்ச படிப்பு வச்சு தாண்டி. ஒரு வார்த்தையில சொல்றேன், மாட்டுக்கும் மனுஷாளுக்கும் உள்ள முதல் வித்தியாசமே படிப்புல இருந்து தாண்டி ஆரம்பமாகுது. இத பாரு, நம்ம எதிரில இருக்கிற பொருளை பாக்குறதுக்கு தான் இந்த கண்ணு, உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தையே பாக்குறதுக்கு படிப்பு தாண்டி கண்ணு. இந்த உலகத்துல கடவுள் கூட கண்ணுக்கு தெரியாம இருக்காரு, படிப்பு ஒண்ணு தாண்டி கண் கண்ட தெய்வம். அதை நம்பி நாம எங்க இருந்தாலும் மானத்தோட வாழலாம். தெரிஞ்சுதா? சரி சரி, வாங்க போறோம். நாடோடி கூட்டம் ஒரு இடத்துல நிலையா தங்கி நாலு எழுத்து படிச்சிருந்தாதானே அறிவு வரும். சார், அறிவில்லாத இவங்க கிட்ட நம்ம எவ்வளவு சொல்லி என்ன பிரயோஜனம்? படிப்பில்லாத இவங்க கிட்ட நம்ம படிச்சு படிச்சு பேசி என்ன சார் பிரயோஜனம்? அவங்க இயல்பு படி இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மாட்டுக்கும் மனுஷாளுக்கும் உள்ள முதல் வித்தியாசமே படிப்புல இருந்து தாண்டி ஆரம்பமாகுது. நம்ம எதிரில் இருக்கிற பொருளை பாக்குறதுக்கு தான் இந்த கண்ணு, உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தையே பாக்குறதுக்கு படிப்பு தாண்டி கண்ணு. அதை நம்பி நாம எங்க இருந்தாலும் மானத்தோட வாழலாம். நாமளும் மனுஷாலா பொழிக்கிறதுக்கு எனக்கு வயிற்றுஞ்சு போச்சு, வயிற்றுஞ்சு போச்சு. சொல்லு சொல்லு. உனக்கு மட்டும் இல்ல, நம்ம சனக்கூட்டம் எல்லாத்துக்கும் சொல்றேன். சீக்கிரம் பற்படி பற்படி வா வா. தானித்தர காவலன் அர்க்கனா, நம்ம குப்பி நமக்கு என்னமோ சொல்ல போற புத்தியில உனக்கு எதுக்கு புத்தி? குப்பி என்னமோ புதி சாதி சொல்ல போற சாதி காலு காலு. நாமெல்லாம் மனுஷங்க தானே, நம்மள போல மனுஷங்களே நம்ம குடிச்சுக்கு தீ வச்சு நம்மளே விரட்டினாங்கல்ல, நம்மள போல மனுஷங்களே நம்மள ரயில ஏற விடாம தோர்த்தினாங்கல்ல. மனுஷன விடுங்கோ, நாயி இல்ல நாயி, அந்த நாய் கூட நம்மள பார்த்தா கொலச்சு கொலச்சு விரட்டுது இல்ல. இப்படி எல்லாம் கேவலப்படாம மனுஷங்களா பிறந்த நாம மனுஷங்களா வாயறதுக்கு நான் ஒரு வய கட்டுப்பிடிச்சிருக்கேன். யாரும் கேளுங்கோ, நாளையில இருந்து நாம எல்லாரும் பள்ளிக்கூடம் போய் படிக்கணும். ஆட காட்டு மிராண்டிகளா, படிக்க சொன்னதுக்கா இந்த சிரிப்பு? ஆட நீங்க சிரிப்பா சிரிக்கோ. நிறுத்தோ நிறுத்து. மலை கோச்சை, உன் பொஞ்சாதி என்ன சொல்றா கேட்டையா? நம்ம குறை சாதியை அடியறதுக்கு வழி சொல்றா. இது வரைக்கும் என்னென்னமோ சொன்னா நாம பொறுத்துக்கிட்டோம். அரே குளிக்க சொன்னாலே அத்தையே நாம பொறுத்துக்கிட்டோம். இப்ப படிக்க சொல்றாலே நமக்கெல்லாம் எப்படி படிப்பு வரும்? படிச்சா எல்லாத்துக்கும் படிப்பு வரும். யார துணை ரோஷனே, நமக்கு எதுக்கு படிப்பு? படிச்சானா பெரிய மனுஷனாலே படிச்சானா அடி பிடிக்கிறேன், படிச்சானா அவனுக்கு கடலை கட்டிக்கிட்டேன், படிச்சானா அந்த புள்ள பேத்தேன். பண்ணி கூட தான் பல குட்டி போடுது, படிச்ச போடுது, அப்புறம் அதுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? உமாட்டு தரத்து பிள்ளை கிட்ட வச்சுக்காது. பள்ளிக்கூடத்துல நீ உன் மகனை பள்ளிக்கூடத்துல சேர்க்க வந்திருக்கியா? ஆமா தாயி, எனக்கு அந்த ஆசை வந்தது நீ அன்னைக்கு சொன்னதை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் தாயி. நான் என்னைக்கு என்ன சொன்னேன்? தாயி, மனுஷாளுக்கும் மாட்டுக்கும் உண்டான முத வித்தியாசமே படிப்புல இருந்துதான் ஆரம்பமாவது. நம்ம எதிர்ல இருக்கிற பொருளை பாக்குறதுக்கு தான் இந்த கண்ணு, உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தையே பாக்குறதுக்கு படிப்பு தான் கண்ணுன்னு சொன்னீல்ல தாயி? சொன்னேன் தாயி. கடவுள் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, படிப்பு ஒண்ணுதான் கங்கண்ட தெய்வம்னு சொன்னியே தாயி. சொன்னேம்மா தாயி. நீ அப்படியெல்லாம் சொன்னது மேசாதி பிள்ளைகளுக்கு மட்டும்தானா?
இந்த குறத்தி பெத்த பிள்ளைக்கு இல்லையா தாயி? தாயி என் பிள்ளையும் மற்ற பிள்ளைகளை போல படிச்சு ஒரு வேலை வெட்டி பார்த்து மானம் மறுவாதையா பிழைக்க கூடாதா தாயி? எல்லாரும் பிழைக்கணும், எல்லாரும் படிக்கணுமா? அது இருக்கட்டும், உன் பிள்ளை என்னை படிக்க வச்சு என்ன வேலைக்கு அனுப்பணும்னு நினைக்கிற? தாயி, இவன் பெரிய போலீஸ்காரன் வந்து நடு ரோட்ல நின்னு போற வர பெரிய மனுஷங்க கார் எல்லாம் நிறுத்தணும். அது மட்டும் இல்ல தாயி, என் குறை கூட்டத்தையே இவன் படிக்க வச்சு போன தாயி. ஓஹோ, உன் பிள்ளைய படிக்க வச்சு அவன் மூலமா உன் கூட்டத்தையே படிக்க வைக்கணும்னு நினைக்கிறியா? அதான் தாயி, அதான் தாயி, எனக்கு சொல்ல வரல, நீ சொல்லி போட்ட. சரி, நான் ஹெட் மாஸ்டர் சொல்லி உன் பிள்ளைய சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கே, இன்னைக்கு உன் பிள்ளை இங்க விட்டுட்டு போ. ஆகட்டும் தாயி, நீ மகர ஆகத்தியா இருக்கணும். அதோ அங்க இடம் இருக்கே, அங்க உட்காரு. பள்ளிக்கூடத்துல பாடிக்க விட்டுருக்கேன். படிக்க விட்டு கூட்டத்தாரிவாங்க. அதுக்காக அவர் தட்டா கோவையின போல கோவம், உங்க அத்தாளுக்கு கோவம் போல குரத்தில குரத்தி. இன்னைக்கு கூடாரத்துல காக்கா குறி ஒண்ணே கடமை எல்லாம் தொலைஞ்சு போட்டாங்க. இன்னைக்கு தானா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் உங்க அம்மாவும் தயாக்கிறோம். துட்டு கொண்டு போய் மூலக்கடையில உட வாங்கி தள்ளு போ, உட வாங்கி தள்ளு. அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு பாப்போம். இந்த கூட்டத்திலே நீ பிறந்தே தப்பி, ஒரு சாலையிலே பார்த்தாக்க பப்பி, நான் சவ்வாது போட்டு வைக்கும் தப்பி. அடிக்கும் மிருதகமாக்கும் மாலங்கடி குறத்து பண்ணி எல்லக்கால கடி படுக்க போட்டு கிடைக்குதடி சும்மா. நான் கொடுக்க நின்னா, நான் கொடுக்க நின்னா பிரிங்கி போகும் தெரியுமா? அட குஸ்தி போட்டு சுகத்தை வாங்க முடியுமா? கொக்கரிச்சே நிக்குதையா கோழி, சேவ கோழி அங்கே வக்கரிச்சே போகுதையா பொட்ட கோழி? முட்டையிடும் கோழிக்கல்லோ தெரியும், மல்லி தெரியும், இந்த
பையம் அவனுக்கு என்ன தெரியும், குறைச்சி வாடி குப்பி மசாவடே தரங்க பாடி காரவடே ஊர போட்ட முழுத்தவடே ஒய்யாரி, ஒரு விஷயத்திலே நீ பெரிய கைக்காரி. சிக்குன்னு அடப்பேன் கூண்டுக்குள்ளே, பக்குன்னு பிடிப்பேன் மைனா போலே, சிக்குன்னு அடப்பேன் கூண்டுக்குள்ளே, பக்குன்னு வாடி பக்கா காரில காடி, நான் பரம்பரையா குறவனாடி கொக்காடி. கொக்க பிடிச்சி குறவி பிடிச்சி, கொக்க பிடிச்சி குறவி பிடிச்சி, அத்த பிடிச்சி இத்த பிடிச்சி, என்ன பிடிக்க இந்த பாடு படுவியே. குறத்தி வாடி எங்கு படிக்க வச்சு போடுவோம். நேரம் கழிச்சு வந்தா நம்ம கூட்டத்தை விட்டே விரட்டிடுவாங்களே. இதுவும் பொஞ்சாதிக்கு தெரியல. நல்லா தெரியுமே. தெரிஞ்சிருந்தும் வரல. என்னமோ தெரியல, மயக்கம் போல காலையில வெளியே போனா மயக்கம் போல இருட்டத்துக்குள்ள திரும்பி வந்துருவான் நினைச்சேன். என்னமோ வரல. நடு சாமம் ஆக போதே. யாரோ ஓடியாரு மாதிரி இருக்குதே. அவ்வளவு தான். ஆமா ஆமா, உன் பஞ்சாதி தான். மைனா ஐயோ, ஐயோ, என்னடி ஐயோ, என்ன ஐயோ, ஐயோ.
தாமரை, அவ தலையில கையில கட்டி போட்டு ஓடி வந்திருக்கா, அவளை போட்டு இந்த அடி அடிக்கிறேன். நான் ரோட்டு மேல வந்துகிட்டே இருந்த காரு மோதி மயக்க போட்டு விழுந்துட்டேன். கண்ணை திறந்து பாக்குறப்பா ஆஸ்பத்திரியில கட்டோட படுத்துக்கிட்டேன். டாக்டர் போவானான்னு சொன்னாரு. நம்ம கூட்ட பய பயக்கத்துக்கு பயந்து ஓடி வந்துட்டேன். காலையா தனியா மைதான இருந்தது. இந்த பாடுபட்டு வந்திருக்கிற இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறியே, நியாயமா? போ குடிச்சுக்குள்ள போய் படுத்துங்க. யாரும் முழிக்கிறதுக்கு முன்னாலும் செஞ்சிவனம் அங்க போய் சண்டை கிட்ட போடாத. குரங்கு பார்த்தாலும் ஆச்சு, கோழி முடிச்சாலும் போச்சு. போங்க போங்க போய் படுத்து. இந்த கூட்டத்தில் நரிக்கண்ணு நான் ஒருத்த இருக்கேன். நரிக்கண்ணுக்கும் ராத்திரில தான் நல்லா கண்ணு தெரியும். ஒரு கூட்டத்தை கூண்டோடு அழிக்கிறதுக்கு நீ பறந்திருக்கேன். நரிக்கண்ணு இருக்க வரைக்கும் அது நடக்காது. மலைக்கோட்டையை பஞ்சாயத்து வைக்கணும், பஞ்சாயத்து வைக்கணும். பஞ்சாயத்து ராத்திரில பொழுதுடிஞ்சு பார்த்துலாம் பாடு. மலைக்கோட்டை பொண்ணு விஷயம், பொண்ணு விஷயம். இந்த திண்டிவனம் பஞ்சாதி நடி சாமம் கழிச்சு இப்பதான் வந்து இருக்கான். மகளிர் காயப்பட்ட நமக்கு என்ன போய் அவ சொல்றது உண்மை தாங்கிறதுக்கு தலையின் கையில கட்டு போட்டு வந்திருக்கா. எல்லாரும் பாருங்க, இது மாதிரி ஆயிரம் கட்டு போடலாம். ஏ மலைக்கோட்டை, மைனாவே மன்னிச்சு நம்ம கூட்டத்தில சேர்த்துக்கிட்டு நம்ம சாதியில இருக்க பொம்பளைய எல்லாம் கெட்டி போய் கட்டி போட்டுட்டு வந்து நிப்பா. நிக்கலுங்க வேணாம் வேணாம். ஒரு பாவம் அறியாத பொம்பளை அந்த புருஷன் கிட்ட இருந்து பெருசு அந்த பாவம் முன்ன சும்மா விடாது. ஆயிலோனா நம்ம சாதி கட்டுப்பாடு மீறி நீ நேரம் கழிச்சு வந்த கூத்தத்துக்காக என்ன குப்பி ஏ ஆயிலோ, நீ பல பொம்பளைங்களை புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சு அதுங்க வயிற்றுல கொட்டிருக்க, அந்த பாவத்துக்கும் பொஞ்சாதியும் புள்ளையும் பிரிஞ்சு நீ என்னைக்கு அவதிப்பட போறியோ? என்ன இது அநியாயம்? எந்த சாதியில இருக்கு இந்த கொடுமை? ஐயோ ஐயோ ஐயோ, ஏ அனுமாரம், ஒரே தாவா தாவி வந்து இந்த குறைப்பைய பாளையத்தை கண்டிக்கப்படாதா? ஏ காளி ஆத்தோ, அந்த பொண்ணு விட்ட கண்ணீரை கண்டு உனக்கு கண்ணீர் வரலையா? நீ எங்க இருக்க? புறப்பட்டு வா, முதல் காத்தா வந்து இந்த குடிசை அடிச்சுக்கிட்டு போ. கொடுமக்காரன் கூட்டத்தை
நாலு ரூபாய் கொடுத்தேன். ரெண்டாயிரம் ரூபாய் மூணே முக்கா ரூபாய் கொடுத்தாமே. ரெண்டாயிரம் ரூபாய் சரி மூணாயிரம் ரூபாய் கொடுத்தாமே. ரெண்டாயிரம் தர வாங்க. ஒரு பொண்ணு நம்ம கூட்டத்தில் வந்து சேரணும் இல்லையா? நம்ம தலைவன் பொஞ்சாதி குப்பி ராத்திரி 9 மணி ஆகியும் இன்னும் இங்கு வந்து சேரலை. அந்த குப்பிய நம்ம ஜாதி வழக்கப்படி என்ன செய்யணும்? நம்ம கூட்டத்தை விட்டு விளக்கணும். சின்ன சேலத்துக்கு வண்டி எப்ப சாமி? சின்ன சேலத்துக்கு நாளை காத்தால தாமா வண்டி. என்ன ஆச்சரியமா இருக்குது, இவ்வளவு நேரம் எங்க போயிருப்பா? சுருளிமலை குப்பி ஒரு சீகம் நம்ம கூட்டத்திலேயே கொஞ்சம் சிலு சிலுந்து இருக்கா? இந்நேரம் எந்த மேனாமினிக்கு மைனரோட சாலியா இருக்கு? ஏன் குப்பி இன்னொருத்தரோட சாலியா இருப்பாளா? இல்லைன்னா விடிய போகுது. இன்னும் பொஞ்சாதி ஹேண்டா வரலை. அவ செத்து இருப்பாடா, செத்து இருப்பா. பாருங்கடா, யாரோ ஒரு கொட்டி ரயிலையோ பஸ்ஸையோ அடிப்பட்டு செத்து போயிட்டாலே பார்த்து காருங்கடா. காருங்க, அவ சாகாம உயிரோட திரும்பி வந்தோ அவ என் குப்பி இல்லை. ஐலோ நான் வந்துட்டா, ஐலோ உன் புள்ள ராஜாவோட வந்துட்டா, ஐலோ ஐலோ நான் வந்துட்டா, ஐலோ. நேரம் கழிச்சு வந்த எந்த பெண்ணையும் நம்ம கூட்டத்தில் காரணம் கேட்டு சேர்த்துக்கிட்டதில்லை. ஆகையினால உன் புஞ்சாதிய விளக்கும். என்ன விளக்கும்? நான் சொல்ற காரணத்தை கேட்டுட்டு விளக்கும். கூட்டத்தை எனக்கு முந்தாணி போட்ட முதல் பஞ்சாதிங்கிற உரிமையில கேட்கிறேன். என் சவாலுக்கு பதில சொல்லிட்டு உன் தீர்ப்பு சொல்லும். என்ன? நான் என்னமோ ராத்திரி எல்லாம் யாரோ மைனரோடு இருந்ததா இந்த நரிக்கண்ணன் சொன்னானே, அவன் சொன்னதை நம்பித்தான் நீ என்ன விளக்குறியா? இவ சொன்னதை நான் நம்பல. விளக்கும் ராதா, என்ன சந்தோஷமா விளக்கும். சொல்லவா தீர்ப்பு? ஏ குப்பி, நம்ம சாதி கட்டுப்பாட்டை மீறி நீ நேரம் கழிச்சு வந்த குத்தத்துக்காக
நான் ஒன்னு நம்ம கூட்டத்தை விட்டு விளக்குறேன். புடிச்சதல்ல பால் கூலி கொடுத்து போடுங்க. என்ன அது பால் கூலி? என்ன அது பால் கூலி? நீ இவ்வளவு நாளா என் பிள்ளைக்கு கொடுத்த பாரு, அந்த பாலுக்கு கூலி என்ற சாதி வழக்குப்படி கொடுக்கிறோம். வாங்கிட்டு போ. தாய்ப்பாலுக்கு வேலை போடுற, அது முடியும் உன்னால? ஏன் நேத்தோ உன்னை படுத்த கடவுளுக்கு கூட வேலை போட்டுலாம், தாய்ப்பாலுக்கு வேலை போட உங்க அப்பனாலே முடியாது. போயிட்டு போறியா இல்லையா? என்ன சாமி மிரட்டுற? இனிமே நீ யாரு நான் யாரு? அது எல்லாம் என்னத்துக்கு? நான் பெத்த புள்ளை இல்லாம நான் போக மாட்டேன். புள்ளைய குடுக்கிற பழக்கம் இல்ல, சாதி வழக்கப்படி பால் குலி தான் கொடுப்போம். என்ன பால் குலி பால் குலின்னு பேசிக்கிட்டு பாலுக்கு மட்டும் குலி கொடுத்துட்டா, மத்தபடி நாம் பட்ட பாட்டுக்கெல்லாம் ஆறு சாமி கூலி கொடுப்பா? என்ன பாடுபட்ட குப்பி? என்ன பாடுபட்டனா? ஏ தலைவா, உனக்கு தெரியுமா, ஒரு மூட்டை நல்ல முதுகுல சுமந்துகிட்டு பத்தடி நடந்தா ஒத்த ரூபா கூலி வாங்குறான். அப்படி கூலி வாங்குறவன் தன் கால கல்லு குத்துறால அந்த மூட்டையை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறான். ஆயிரக்கணக்கான மைலும் பின்னாலேயே நடந்து வந்தேனே, அன்னைக்கு என் கால முள்ளு குத்திடுச்சுங்கிறதுக்காக என் வயிற்றுல இருந்த உன் புள்ளைய நான் தூக்கி எறிஞ்சிட்டேனா? நிறகர்ப்பிணியா, நடக்க முடியாம தட்டு தடுமாறின நேரத்துல என் வயிற்றுல இருந்த இந்த சுமைய இன்னொருத்திக்கு மாத்தி கொடுத்துட்டா, இதுக்கெல்லாம் எனக்கு கூலி கிடையாது. இதுக்கெல்லாம் யாரு கூலி கொடுக்க முடியும்? எவ்வளவு கொடுக்க முடியும்? இதுக்கே கொடுக்க முடியாது இல்ல, இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஏ குறை கூட்ட தலைவோ, ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு புள்ளைய பெக்கிறப்போ செத்து செத்துல பெக்கறா. நான் உன் புள்ளைய பெக்கிறப்போ செத்து பொழைச்சேன் பாரு, அந்த பிரசவ வேதைக்கெல்லாம் சேர்த்து கணக்க போட்டு கூலி கொடு, நான் வாங்கிட்டு போயிடுறேன். ஐயோ முடியாது குப்பி, நீ கேக்குறது எதையுமே என்னால கொடுக்க முடியாது. என்னடி ஆயா இது, நடந்ததுக்கும் கூலி கிடையாது, சுமந்ததுக்கும் கூலி கிடையாது, பெத்ததுக்கும் கூலி கிடையாது, அதுக்காக நான் செத்ததுக்கும் கூலி கிடையாது, இப்படி எதுவுமே கிடையாதுன்னு சொல்றதுக்கு ஒரு சாதி வேணும். அந்த சாதி கட்ட சாதிக்கு நீ தலைவனா இருக்கணும். ஆட உங்க சாதியில நெருப்ப வைக்க, தூக்கி அறிஞ்சு போட்டு வாயம் பின்னால. நம்ம சாதி பத்தி கேவலம் பேசுறோம், எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கையோ, கூட்டத்தை விட்டு எப்ப இவளை வளர்க்கிறோமோ இவ நிக்க கூடாது. அடிச்சு விரட்டோ. என்னையே காப்பாத்துறேன், நீ எதுக்காக சாகணும்? என் புள்ளை அந்த குறை கொடுத்துட்டு விட்டு நாயே உசுரோடு இருக்கணும். அங்க பாரு யாருன்னு. தூக்கிட்டு போ, உன் பிள்ளைய உன் இஷ்டத்துக்கு எங்கேயாவது படிக்கவே. எந்த ஊருக்கு போற குப்பி? கெட்டும் பட்டணம் போன்னு சொல்லுவாங்க, பட்டணம் போற பட்டணம் வாரு. இத சாமி என் கூட்டத்தோட பயக்க வைக்க முடியல. இப்ப புரிதா சாமி என் புருஷன் என்ன ஏன் கைவிட்டுட்டாருன்னு. சாமி படிப்புனால என் கூட்டத்தையே வசதி போடலான்னு நினைச்ச சாமி, அது முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு என் பிள்ளைய படிக்க வச்சு அவன் மேலுக்கு வரத பார்த்தாவது என் கூட்டம் மாறிடும் நினைச்சேன். ஒரு நல்ல உள்ளத்துல இருந்து உதயமாகும் ஆசைகளும் லட்சியங்களும் கண்டிப்பா நிறைவேறத்தான் செய்யும். நீ நினைச்ச மாதிரி உன் மகன் நல்லா படிக்கத்தான் போறான். அம்மா, உன் மகன் போலீஸ்காரனா வரணும்னு ஆசைப்பட்ட இல்ல, நான் சொல்றேன், அவன் அதை காட்டுல ஒரு பெரிய உத்தியோகத்துல அமரத்தான் போறான். அவனை பார்த்து உன் கூட்டமே திருந்தத்தான் போகுது.
எங்க சாமி, எனக்கு என்னமோ. ஏமா அவன் நம்பிக்கைப்படுறேன், உன் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேமா? சத்தியமா அவனை படிக்க வைக்கிறம்மா. எங்க கால ஏமா விடுற, நாங்க என்ன செய்ய போறோம்? உன் பிள்ளைக்கு படிப்புத்தானே தரப்போறோம், ஆனா எங்க பிள்ளைக்கு நீ உயிர் கொடுத்த தெய்வமாச்சே. அடகேன் சாமி, அதுக்கு தலையெழுத்து நல்லா இருந்துச்சு, அது புழைச்சுக்கிச்சு. அதோட சாமி, உன் பிள்ளையோ என் பிள்ளையோ ஒரு வழியா போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, என்ன செய்ய போறோம்? நாலு நாளைக்கு குந்திக்கிட்டு கண்ணை கத்துக்க போறோம், அதுக்கப்புறம் மறந்துட்டு மத்த வேலையை பார்க்க போறோம், அவ்வளவுதானே? ஆனா சாமி, ஒரு புள்ள படிப்பு இல்லாம மூடமா 100 வயசு வரைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, பிரோசனம் அந்த மூடத்தோட சேர்ந்து நாமுள்ள சாமி காலமெல்லாம் கண்ண கத்துக்கிட்டு இருக்கணும். அதனால சாமி, ஒரு பிள்ளைக்கு உசுறு எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் படிப்பு சாமி. அந்த படிப்பு கொடுக்க போற உன் கால என்ன சாமி, என் குறை கூட்டமே இல்ல வந்து சாயனு சாமி. சாமி சாமி, நீ என்ன வேலை பாக்குற சாமி? எழுத்தாளர் நாட்கேம். அப்படின்னா சாமி? ஓ, அதாவது இந்த பத்திரிகைகளுக்கு எல்லாம் கதை கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்கேன். கோச்சிக்க சாமி, அதுக்கு எப்படி சாமி காசு கிடைக்க? இப்படித்தாமா, சில வருஷங்களுக்கு முன்ன ஒரு எழுத்தாளனை பார்த்து நீ என்ன வேலை செய்யறேன்னு கேட்டா எழுத்தாளன்னு சொல்லுவான். எழுத்தாளன் சரி, சாப்பாட்டுக்கு என்ன செய்யறேன்னு கேட்பாங்க. இப்ப பரவாயில்லம்மா, சிந்தனைக்கும் மூளைக்கும் மதிப்பு கொடுக்கற காலம் வந்துகிட்டு இருக்கு. பத்திரிகைக்காரங்களும் ஏதோ கொஞ்சம் கொடுத்துக்கிட்டா இருக்காங்க, ஆனா என்ன கொடுத்து என்ன பிரயோஜனம்? எழுத்தாளங்கள்லாம் காலத்தை தள்ளிக்கிட்டு தான் இருக்கும், தானா நகர மாட்டேங்குது. அதை விடுமா. அதான் சாமி, அதான் சாமி, நான் ஏன் கேட்டேனா சாமி, என் புள்ளைய படிக்க வச்சு ஆளாக்குறேன்னு ஒத்துக்கிட்டே சாமி. உன் பொஞ்சாதி கைத்தை பாக்குறப்போ மஞ்ச கவுத்த தவிர மத்த நகையை காணுமே சாமி. சாமி, என் புள்ள உனக்கு பாரமாயிடுவான்னு பயந்து கேக்குறேன் சாமி. அந்த கவலை உனக்கு வேண்டாம் தாயே. உன் பிள்ளைய மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து காப்பாத்த என் கையில காசு இருக்கோ இல்லையோ, என் உள்ளத்துல துணிச்சல் இருக்கு தாயே. தாயே, நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், உன் பிள்ளையோட இங்கேயே இருக்க. சாமி 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 சாமி, ஓன சாமி ஓன சாமி, நான் உன் கூட இருந்தேன்னா இத்தனை காலம் நாம் பட்ட கஷ்டத்தோட இனிமே நீ பட போற கஷ்டமும் ஊனா போடும் சாமி. ஏமா அப்படி சொல்ற சாமி? அவன் என்னதான் படிச்சு மேலுக்கு வந்தாலும் நான் அவன் கூட இருந்தேன்னா தான் ஒரு குறத்தி மவன் தானேங்கிற சின்ன நினைப்பு தானே அவன் மனசுல இருக்கும். அது மட்டும் இல்ல சாமி, தப்பி தவறி எங்க கூட்ட நாங்க இங்க இருக்கிறத பாத்துச்சுன்னா அவங்களா வந்து இவனை இழுத்துட்டு போனாலும் போயிடுவாங்க, இல்ல இவனா அவங்க கூட ஓடி போனாலும் போயிடுவான் சாமி. சாமி, இவன் மட்டும் படிச்சு மேலுக்கு வரணும்னா நான் அவனை மறக்கிறேனோ இல்லையோ, இவன் என்ன மறந்தே அவனு சாமி. சாமி, நான் மறந்துடுவேன் சாமி, நான் மறந்துடுவேன் சாமி, நான் இந்த பக்கமே வரமாட்டேன், நான் போடுறேன் சாமி, நான் போடுறேன் சாமி, நான் வரேன் சாமி. காளியாத்த கருணை, அவன் தூங்கிட்டு இருக்கான், நான் வரேன் தாயி. வேண்டாமா, புள்ள முழிச்சுட்டதும் 4 வார்த்தை பேசிட்டு போ. ஐயோ 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 ஐயோ, அவனை என்னன்னு நினைச்ச? அவனை பத்தி உனக்கு தெரியா தாயி? சரியான சாதி குறவனுக்கு பிறந்து மாட்டு பயப்புல தாயி. அவன் முழிச்சுக்கிட்டானா குரங்கு புடியா பிடிச்சிட்டு என்ன விட மாட்டேன் தாயி. தாயி, வார வழியில ஒருத்த அடுத்தடிப்பட்ட தாயி, எங்க அப்பா கிட்ட போறேன்டின்னு எங்கிட்ட முறைச்சுக்கிட்டு திட்டாவுன்னு பூரா லொங்கு லொங்கு லொங்குன்னு என்ன தேட விட்டான் தாயி. தாய், அவன் முழிச்சுக்கிறதுக்கு முன்னா நான் போறேன் தாய். தாய், சேர்ந்து நில் தாய். சாமி, சேர்ந்து. பாரு சாமி, பாரு தாயி. என் புள்ளைய உன் காலில போட்டுட்டு போற, அத முழிக்க வச்சு சாமே, முழிக்க வச்சு. இல்ல தாயே, தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பிள்ளைய நீ எங்கிட்ட விட்டுட்டு போற, தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தையே விட்டுட்டு போற. அந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பி தலை நிமிர வைக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு சாமே. பொறுப்பு என்னதான்? ஆனா அந்த புகழ் உன்னை சேர்ந்தது தாயே, உன்னை சேர்ந்து. நீ சந்தோஷமா போய் மலக்கோட்டே, என்ன பைத்தியம் உனக்கு? நம்ம கூட்டத்தை விட்டு எவன் ஒருத்திய விளக்கினாமோ அன்னைக்கே அவன் செத்து போனான்னு அர்த்தம். நம்ம சாலி வழக்கப்படி குப்பி இல்லனா ஒரு சுப்பிய கண்ணால கட்டிக்கிட்டு ஜாலியா இருப்பியா? சுருளி மலை சிந்திவனா இல்ல, அவ பெஞ்சாடி மயா போனவுடனே மறுநாளே இந்த குயினாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷம் இல்ல. இப்படி இருக்கிறத விட்டுட்டு புலபூரா அதுவும் கட்டி போனவள நினைச்சு. என்ன இருக்கண்ணா,
என்ன சொல்ற நீ? கூப்பிடா கேட்டு போயிட்டால. சுருளி மேலே இங்கதான் இருக்க. என்ன நடந்தது? மாலை கோட்டையா ஒன்னா அடிச்சு போட்டான். அடிச்சா? ஆமா. எனக்கு பொழுது விடிஞ்ச மாதிரி இல்ல இருக்கு. இன்னொரு தடவை என் குப்பைய பத்தி கேவலமா பேசினேன், உன் பொழுது பூராவையும் நானே முடிச்சு போடுவேன். சண்டாட பசங்களா, சதிகார கும்பிடுங்களா, என் குப்பி நெருப்புடா. கெட்ட எண்ணத்தோட எந்த ஆம்பளையும் அவன் நிழல நெருங்கினா கூட பதுங்கி சாம்பலா போடுவேண்டா. உங்க பேச்ச கேட்டு என் தங்கத்தை எடுத்துட்டேடா, அந்த தங்கம் பெற்ற வைரத்தை பறி கொடுத்துட்டேடா. என்ன நீக்கிறது? உங்க சாதி கிட்ட சாதி சனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நானே போறேன். மாமா என்ன? உன் புள்ள உன் பொஞ்சாதி கிட்டதான் இருக்கா? உனக்கு எப்படி தெரியும்? நான் போட்டு பார்த்திருக்கேன். ஆமா, நான் மலையில புள்ளைய பெற்ற பையன் புள்ளை கொப்பிதானே காப்பாத்தினா, அதுக்காக அவ புள்ளி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். புள்ளிய படிக்க வைக்கிட்டு பட்டத்துக்கு போயிருக்க. நீ பட்டத்துக்கு போ, பொஞ்சாதி புள்ளிய பாக்கலாம் பட்டத்துக்கு. என் குப்பி கிட்டதான் இருக்கா? என் புள்ள அவன் தாய் கிட்டதான் இருக்கா? அவன் பட்டம் போற, இப்ப போற, இப்ப போய் பாக்கு. டிரைவர் வண்டியை நிறுத்து. குப்பி, குப்பி. என்ன குப்பி அப்படி பாக்குற? நான் தான் சுந்தரவேலை. இப்படி வா. அடியாயி, நீயா சாமி? எனக்கு அடையாளமே தெரியல சாமி. சாமி, உன்னை பார்க்கத்தான் உன் வீட்டுக்கு போயிருந்தேன். நீ வீட்டை மாத்திரி போயிட்டு தான் சொன்னாங்க சாமி. உன் புது வீடு தான் தேடிட்டு போயிட்டு இருக்கேன். நல்ல வேலையா. என்னால முடிஞ்ச வரைக்கும் பாடுபட்டு சம்பாதிச்சு பணம் சாமி. இந்த சாமியை வச்சுக்கோ. நீ பரவாயில்ல, சும்மா வச்சுக்க சாமி. நீயே வச்சுக்க. நான் சொல்றத கேட்டு, உன் மகன் வந்த நல்ல நேரம் இருளடைஞ்சு கிடந்த எங்க வீட்டுல ஓடி பிறந்தாச்சுமா. பூர்வீக சொத்து சம்பந்தமா எனக்கும் எங்க பங்காளிக்கும் வழக்கு ஒண்ணு நடந்துட்டு இருந்தது. அதுல நான் ஜெயிச்சு அது மூலமா 5-6 லட்சம் ரூபாய் சொத்து கிடைச்சு. உன் மகன் பேரு ராஜா இல்லையா? ஆமா சாமி. அவன் எங்க வீட்டுக்குள்ள காலெடுத்து வச்ச நேரம் தான் எங்களுக்கு இந்த ராஜயோகம். நீ என் மனைவி நம்புறதுனால தம்புள்ளே காட்டிலும் உன் புள்ள மேல உசிரியே வச்சு அவனை வளர்த்துக்கிறான். அப்போ என் ராசா என்ன மறந்தே போயிருப்பான் இல்ல சாமி? என்ன அப்படி சொல்ற? அது நடக்கிற காரியமா? குப்பி, உன்னை மறக்க வைக்கிறத விட உன் ஜாதி பழக்க வழக்கங்களை மறக்க வைக்கிறதுக்காக நாங்க படுற பாடு இருக்கு பாரு. 10 ஜென்மம் எடுத்தா கூட பத்தாது. அப்படி என்ன சாமி பண்ற? அதை நீயே வந்து உன் கண்ணால பாரு. உட்கார வண்டி. வாண சாமி, என்ன பார்த்து அட்ட மாதிரி ஒட்டிக்கோ. பயப்படாத குப்பி, அவன் உன்னை பார்க்காத அளவுக்கு நான் உன்னை நிறுத்தி காண்பிக்கிறேன். வீடு இப்ப பெரிய வீடு. உட்கார வண்டி. என்ன இப்படி கேக்குற? இப்ப என் பஞ்சாதி டிரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா பாரு. அவன் தான் உன் புள்ள. சாமி, அவன் கொடுமையை வெட்டி இந்த துணியை மாட்டி விட்டதுக்கு அப்புறம் எனக்கு அடையாளம் தெரியல சாமி. அடையாளம் தெரியல, கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டே இரு. அவன் சிலதெல்லாம் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் ஓம் புள்ளதாங்கிறது உனக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே புரியும். அப்படி நின்னு பாரு. என்ன நேரமாகுது? இன்னும் அட்ரஸ் ஆச்சுங்க. இன்னைக்கு புதன்கிழமை இல்லையா, பிள்ளைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி கொடுப்பாட்டினேன். சரி, சீக்கிரம் ஆகட்டும். ஆச்சுங்க. இதோ எனக்கு வந்திருக்கு இந்த ஒண்ணை ரெடி பண்றதுக்குள்ள கான்வென்ட்ல இருக்க அத்தனை பிள்ளைங்களையும் ரெடி பண்ணிடலாம். சரி, சீக்கிரம் ஆகட்டும். ஆச்சுங்க. இதோ எனக்கு வந்திருக்கு இந்த ஒண்ணை ரெடி பண்றதுக்குள்ள கான்வென்ட்ல இருக்க அத்தனை பிள்
என்னடா 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 தினசரி இப்படி பண்ற, கைய எடுத்து கோமத்தை கட்டிட்டு ஏன் இதெல்லாம் கட்டி போட்டுட்டேன்? கண்ணா கண்ணா, கோமலத்தை கட்டிட்டு கான்வென்ட்க்கு போனா பிள்ளைகள்லாம் உன்னை பார்த்து சிரிப்பாங்க. இங்க வா அண்ணனை பத்தியா என்ன ஜாம் மண்ணு டிரஸ் பண்ணிட்டு இருக்கான். அம்மாடா போட்டுக்கடா, ஃபைனா இருக்கும். பாத்தியா பாத்தியா, அண்ணன் கூட சொல்றான் பாத்தியா, போட்டுக்க கண்ணா. வாடாயா. டேய் ராஜா ராஜா போ. டேய் 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 ராஜா ராஜா. நல்லா இருக்கு. இந்த வயசுக்கு அப்புறம் உனக்கு ஊட்டி வேண்டுமா? சாப்பிடுற கண்ணா, நீயே தான் சாப்பிடு. அடே அடே, சத்திரம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்து எங்க வீட்டுல உன் தங்க காலை எடுத்து வச்சு எங்களை லட்சாதிபதி ஆக்கிட்டு இப்ப நீ தகர கோவலை தூக்கிட்டு வந்து நிக்கிறியடா. வேண்டாம் கண்ணா, இதுல போடுறேன், நீ சாப்பிடியா? ஆயாவா, என் ஆயானு கூப்பிட கூடாதுன்னு உன்னை எத்தனை தரம் சொல்லிருக்கேன். நான் உன் அம்மாடா. இல்ல நியாயத்தான். இங்க பாரு அண்ணா எப்படி கூப்பிடுறாம. கண்ணா நான் யாரு நீ சொல்லு. அம்மா. பத்தியா பத்தியா, அண்ணா எப்படி கூப்பிடுற பத்தியா? நான் உன் அம்மா கண்ணா, எப்படி கூப்பிடும் சொல்லு. என்ன கூப்பிடியா கூப்பிடியா? அம்மா. எல்லாம் உன் கண்ணால பாத்துட்டே இல்ல சாமி. இந்த உலகத்துல வேற எந்த தாயும் பார்க்க முடியாத காட்சியை நான் பாத்துட்டேன் சாமி. சாமி, என் புள்ளைய உன்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன்னு தவிர என் மனசு மட்டும் கடந்து அடிச்சுக்கிட்டே இருந்தேன் சாமி. என்னது சாமி? என்ன இருந்தாலும் என் புள்ள குறப்புள்ள தானே சாமி. அந்த புள்ளைய உன் பஞ்சாதி எப்படி வளர்க்குமோ என்னமோங்கிற குறுகுறுப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு சாமி. உனக்கு அந்த குறுகுறுப்பு இருக்கும். என் மனைவி உன் பிள்ளைய வளர்க்கறத நீ கண்ணால பாக்கணும், அந்த குறுகுறுப்ப போக்கணுங்கிறதுக்காகத்தான் காரணம் இருக்கு வான்னு சொல்லி உன்னை வற்புறுத்தி அழைச்சிட்டு வந்தேன். இப்ப நிம்மதியா போச்சா? நிம்மதியாவது சாமி, இந்த சந்தோஷத்துல ஏன் முசரே போயிடும் போல இருக்கு சாமி. சாமி அதுக்குள்ள ஒரு ஆசை சாமி. சாமி, மத்த மேசாதி பசங்களோட சேர்ந்து என் பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தை என் கண்ணால பாக்கணும் சாமி. இவ்வளவுதானா? சரி சரி, இந்த சாந்தோம்ல ஒரு கான்வென்ட் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு தெரியுமா? தெரியும் சாமி. சாமி அந்த பள்ளிக்கூடத்துல என் புள்ள படிக்கிற சாமி. நான் அங்கதான் சேர்த்துக்கேன். நீ அங்க வந்து நில்லு, நீ ஆசைப்படுறத பாக்க. சந்தோஷமா. இனிமே காசு கொடுத்துதான் ஐஸ்கிரீம் வாங்கணும், பிச்சை எடுக்க கூடாது ராஜா, புரிஞ்சுதா? இனிமே நான் அடிக்க மாட்டேன், நீயும் பிச்சை எடுக்காத. என்
பிள்ளைய நான் எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நினைச்சேன் சாமி, அப்படியே நீ வளர்க்கிற சாமி. சாமி, இந்த மண்ணில பிறந்த எந்த பிள்ளையும் நான் பிஞ்சு கைய பிச்சைக்காக நீட்டப்படாது சாமி. சாமி, நான் ஏன் சொல்றேன்னா சாமி, பிள்ளைங்களை பிச்சு எடுக்க விட்டா எந்த தேசமும் உருப்படாது சாமி. சரியா சொன்ன தாயா, நிச்சயம் உருப்படாது. என்னம்மா என்ன சாமி? என் புருஷன் இந்த ஊருக்கு வந்துருச்சு சாமி. எப்படிமா சொல்ற? இதோ இப்பதான் அந்த ரோட்டு வழியா போயிட்டு இருக்கு சாமி. சாமி, என் புருஷன் என்னைக்கு பார்த்தா என் புள்ளையோட படிப்பு போயிடு சாமி. இத்தனை நாளா நான் பட்ட பாடெல்லாம் போயிடு சாமி. சாமி, நான் போறேன் சாமி, இந்த ஊரை விட்டே போறேன் சாமி. ரொம்ப நாளைக்கு திரும்ப மாட்டேன் சாமி. சாமி, என் புள்ளைய உங்ககிட்ட ஒப்படுத்துட்டேன் சாமி. நல்லா பாத்துக்க சாமி, நல்லா பாத்துக்க சாமி. என்ன சார் பண்றது, இதுவரைக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் மூளை இருந்தது, உங்களுக்கு தான் இல்ல. ஆஹா, வரவேண்டும் வரவேண்டும். மாணவ மணிகளே, என் தங்கங்களே. மணி, மாணவர்களை தனியா கவனிடா. என்னையா இது? மாணவர்களை வாங்க வாங்க தாங்குற, மாணவர்களுக்கு எல்லாமே பாதி விலை கொடுக்கற, மற்றவங்க மேல உனக்கு என்னையா கோபம்? அப்படி தோழரே, மற்றவர்கள் மீது எனக்கு கோபம் இல்லை, மாணவர்கள் என்றா எனக்கு அவ்வளவு பற்று, பாசம், பரிவு. ஏ, மாணவர்கள் அல்லவா இந்த நாட்டின் வருங்கால விஞ்ஞானிகள், மாணவர்கள் அல்லவா இந்த நாட்டின் வருங்கால டாக்டர்கள், இன்ஜினியர்கள், நவ இந்தியாவை சிருஷ்டிக்க போகும் சிற்பிகள் அல்லவா இந்த மாணவ சிங்கங்கள். அப்படிப்பட்ட மாணவர்கள் கல்லூரிகளில் இடம் கிடைக்காமல் கஷ்டப்படுவதை பார்த்தால் என் கண்கள் கலங்குகின்றன. அவர்களிலே சில ஏழை மாணவர்கள் டீ குடிக்க கூட வழி இல்லாமல் சோர்ந்த முகத்தோடு வருவதை பார்த்தால் என் உள்ளம் இரத்த கண்ணீர் வடிக்கிறது. ஏ, என் தாயின் மேல் ஆணையிட்டு கூறுகிறேன், வரப்போகும் பொதுத் தேர்தலில் நான் எம்எல்ஏவாக நிற்க முடிவு செய்து விட்டேன். அதில் மட்டும் நான் ஜெயித்து விட்டால் ஒரு கல்லூரி கட்டி அதிலே மாணவர்களுக்கு இலவச கல்வி, இலவச சாப்பாடு, ஏன் சினிமா நாடகம் வரை எல்லாமே இலவசமாக ஏற்பாடு செய்வேன். இது சத்தியம். நீங்க கண்டிப்பா இந்த தேர்தல் இல்லைங்க சார். மாணவ சமுதாயமே ஒண்ணு சேர்ந்து உங்களுக்காக பாடுபட்டு இந்த தேர்தல் உங்களை வெற்றி பெற செய்யும். நீங்க தைரியமா இல்லைங்க சார். ஆஹா, என் மாணவ தங்கங்களே. கான்வென்ட்ல இருந்து வந்துட்டாங்க. ஓ, ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டா? கொண்டா 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 கொண்டா. லக்ஷ்மி, குழப்பைய பிள்ளைக்கு படிப்பு வருமானு சந்தேகப்பட்டனே, என்ன மார்க் வாங்கியிருக்கான் தெரியுமா? என்னங்க? எதுலையும் 90 குறைச்சல் இல்லை. நீ பெத்த புள்ள 47, 46, 45, 40. பயப்படாத, பாஸ் பண்ணிடுவா. அதனால என்னங்க நமக்கு பெருமை? இந்த பையன் நல்லா படிச்சு முன்னுக்கு வரதுல தானே. நல்லா படிக்கிறதா? கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். எலே, எழுத்தாளன் பெற்ற செல்வமே, பெரும் பாஸ் மார்க் வாங்கியிருக்காடா. உன் தம்பிய பாரு, எல்லாத்துலயும் 90 குறையாம வாங்கி உன்னை ஜெயிச்சுட்டான். படிப்புல மட்டும் இல்லப்பா, விளையாட்டுலயும் ஜெயிச்சுட்டான். கப் வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. விளையாட்டுலயும் ஜெயிச்சு கப் வாங்கியிருக்கானா? எங்க எங்க யா, எடையா எடையா, சீக்கிரம் யா, சீக்கிரம் கொண்டாயா, கொண்டாயா, கொண்டாயா. அடே டே டே டே, பேஸ் 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 பேஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட், பேஸ் பேஸ் பேஸ், வெரி குட், வெரி குட். ராஜா, நீ இனிமே கப்பு வாங்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு குரல் கொடுத்துட்டு அப்புறம் கப்பு. ஏன்பா? அங்க அலமரிய பாருப்ப, அதுல இடம் இருக்கா? இல்லப்பா. அதனால நான் இன்னொரு அலமாரி வாங்குற வரைக்கும் ஆவது கப்பு வாங்காம கம்னு. எப்படி என்ன? லட்சுமி, லட்சுமி, கொஞ்சம் நெல் சொல்ற. என்ன இது பைத்தியக்காரத்தனம்? ஏன் இப்படி உனக்கு பொங்கிக்கிட்டு வருது? ஓஹோ, நாம பெத்த பிள்ளை ஒரு பரிசும் வாங்கலையே, வளர்த்த பிள்ளை இப்படி எல்லாத்திலையும் முதல் தரமா வந்து நிக்கிறானுங்கிற நினைப்பேன். எங்க, நீங்க என்ன புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதானா? நான் அப்படி நினைக்கிறவளா? அப்ப ஏன் திடீர்னு உனக்கு இந்த கலக்கம்? அதுவா, இந்த பயலோட பிஞ்சு பருவத்துல அவன் பள்ளிக்கூடம் போற காட்சியை பார்க்கணும்னு அவ அம்மா கிடந்து துடிச்சாளே,
இப்ப எல்லாத்துலயும் முதல் மாணவனா தேறி இவ்வளவு கப்புகளை வாங்கிட்டு வந்து நிக்கிற காட்சியை பாக்குறப்போ வளத்தை எனக்கே மனசு இவ்வளவு பூரிக்குதுன்னா அவனை பெத்தவ பார்த்தா எப்படி எல்லாம் கடந்து குதிப்பான். அதுக்கு கொடுத்து வைக்காம எங்க சுத்திட்டு இருக்காளோ என்ன மூங்கற நினைப்பு வந்துடுச்சுங்க. அவசரப்படாத, அவன் இவனை பாக்குற நேரம் இன்னும் வரல. இப்ப படிச்சுக்கிட்டான இருக்கிறான், படிப்புக்கு அப்புறம் உத்தியோகம், உத்தியோகத்துக்கு அப்புறம் சம்பளம். அந்த நேரத்துலதான் அவன் இவனை பார்க்கணும், அப்பதான் நாமும் இவனை அவகிட்ட ஒப்படைக்கணும். இந்த பய எல்லாத்துலயும் முதல் மார்க் வாங்கிட்டு வர்றான், எல்லா பரிசுகளும் இவனே எடுத்துட்டு வர்றான். யா இந்த திருஷ்டின்னு சொல்றான் பாரு, எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் புள்ள விஷயம் பாரு, எவன் கண்ணு பட்டுருக்குமோ ஒரு திருஷ்டி சுத்தி போடு. மாணவர் தலைவனா தேர்ந்தெடுக்க போறாங்க, போய் அந்த விழாவையும் முடிச்சுட்டு வந்துடும். அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சுத்தி போட்டு. ஏய்யா, ஒண்ணு மாணவர் தலைவனா தேர்ந்தெடுக்க போறாங்களா? ஆமாப்பா. நீ தலைவர் பரம்பரை தாண்டா கண்ணா. வணக்கம். எனது அன்புக்குரிய மாணவ சகோதரர்களாகிய நீங்கள் அனைவரும் ஏகமனதாக மாணவ தலைவனாக என்னை தேர்ந்தெடுத்தது குறித்து எனது இதயம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுப்பு மிக்க இப்பதவிக்கு நான் தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்று தெரிந்தவுடன் சில மாணவ நண்பர்கள் என்னை அணுகி, நாம் அரசியலில் தீவிரமாக இறங்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று என்னை வற்புறுத்தினார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் தாழ்மையோடு ஒன்று சொல்கிறேன், மாணவர்களாகிய நாம் நமது கடமையை உணர்ந்து முழு மனத்தையும் படிப்பில் செலுத்தி படித்து முன்னேறுவதை காட்டிலும் ஒரு பெரிய சேவையை இந்த நாட்டிற்கு செய்துவிட முடியும் என்று என்னால் நினைக்கவே முடியும். அப்படியும் நாம் ஏதாவது ஓய்வு நேரத்தில் தொண்டு செய்ய வேண்டி விரும்பினால் எத்தனையோ வழிகள் இருக்கிறதே. உதாரணமாக பெண்கள் கல்லூரியை சேர்ந்த மாணவிகள் சேரி குப்பம் முதலான இடங்களுக்கு சென்று ஏழை எளியவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் தங்களது ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக்கிக் கொள்கின்றனர். அது போன்ற சேவைகளை நாம் ஏன் மேற்கொள்ளக் கூடாது? மாணவ நண்பர்களே, சேரிக்கும் குப்பத்திற்கும் பிறகு சொல்வோம். முதலில் நமது கல்லூரி கருகில் அதாவது இசை தட்டு நடம் என்ற பெயர் நடந்து கொண்டிருக்கும் ஆபாச நடனத்தை முதலில் தடுத்தாக வேண்டும். எதற்கும் தயார். பம்பரத்தை போல இருந்து அந்தரத்திலே பறந்து ஆடி அதற்கும் தயார். காலேஜ் பசங்க எல்லாம் கலாட்டா பண்றதுக்கே வந்திருக்கானுங்களா? நீ போய் எம்எல்ஏவை கூப்பிடுவான். யார் நீங்கள்லாம், என்ன சமாச்சாரம்? சார், நான் மாணவர்கள் தலைவன் சார். அப்படியா? வெரி குட், வெரி குட். என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்ல சார், எங்க ஹாஸ்டலுக்கு பக்கத்துல இந்த ரிகார்டர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க, இதனால எங்களால படிக்கவோ பேசவோ முடியறதில்ல. அதை தயவு செய்து நிறுத்துங்கன்னு சொல்றதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கோம் சார், வேற ஒண்ணுமில்ல. அவ்வளவுதானே? யார் இங்க ரிகார்ட் டான்ஸ் நடத்துறது? ஓஹோ, நீங்க தானா? நிறுத்திருங்க. நிறுத்த முடியாத வாத்தியார. ஏன் வாத்தியார? அது நடத்துறது வேற ஆளுங்க. யார்? அது சொல்ல முடியாதுங்க. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? கொஞ்சம் தனியா வர்றீங்களா? யாரு? எம்எல்ஏ. யாரு? எம்எல்ஏ சார். இந்த ஆபாச நடனத்தை எம்எல்ஏ நடத்துறாரா? ஆமாயா, நான் தான் நடத்துறேன். என்ன விஷயம் சார்? ஹாஸ்டலுக்கு பக்கத்துல இந்த டான்ஸ் நடக்கிறதுனால மாணவர்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. அப்படியா? தயவு செஞ்சு அதை நிறுத்திருக்கிறேன். மாணவ மணிகளே, என் தங்கங்களே, நான் ஏன் இந்த நடனத்தை நடத்துகிறேன்?
உங்களுக்கெல்லாம் பிஏ வரை இலவசமாக படிப்பதற்கு ஒரு கல்லூரி கட்டித்தருவதாக வாக்களித்திருந்தேன் அல்லவா? எம்எல்ஏ சார், நீங்க கல்லூரியை மெதுவா கட்டி கொடுங்க. ஆனா ஆபாச நடன ஆடிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு இடுப்புல ஒரு முழ துணிய முதல கட்டி விழுங்க. அது கல்லூரி கட்டுறத விட ரொம்ப புண்ணியமா. என்ன சார் இங்க வாங்க. ஐயா, அந்த சின்ன பையன் ஏதோ சொல்றானா நீயே ரசிக்கிறிய? என்ன அர்த்தம்? இந்த சின்ன பையன் எல்லாம் ரசிப்பாங்கன்னு தானே நீ ஹாஸ்டலுக்கு பக்கத்துல இதை நடத்துற? இந்த பரியா, மாணவ பருவத்துல கவர்ச்சி விரும்புவாங்க, அதுல ஒண்ணு தப்பு இல்ல. ஆனா இந்த கர்ண கடூரமான ஆபாசத்தை யாரும் விரும்புறதில்லன்னு அந்த பையங்க கத்துனதுல இருந்து நீ புரிஞ்சுக்கிட்டியா? நான் யார் தெரியுமா? யாரு? ராயல் ஃபேமிலி. ஆச்சு, நேரத்தியா. நீ டீ கடை வச்சிருந்தப்ப எங்க அப்பா என்ன தூக்கிட்டு வந்து மசால் வடை வாங்கி கொடுத்துருக்காரு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்கிட்டே நீ ராயல் ஃபேமிலிங்கிறியா? இத பரியா, ஆபாச நடனம் எங்க நடந்தாலும் அதை நிறுத்தும்படியா எங்களுக்கு மேலிடத்து உத்தரவு இருக்கு. நீ ஒரு எம்எல்ஏங்கிறதுனால உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ இதை நிறுத்தல, இந்த குரூப்ப மட்டும் இல்ல உன்னை சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவேன். இஞ்சி பண்றையா? எம்எல்ஏ சொன்னாலும் சொல்லாட்டாலும் எங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிடாதீங்க. நாங்க வேற ஊருக்கு போய் பொழப்ப நடத்திக்கிறாரு. எந்த ஊர்ல இதை நடத்தப்படாது? ஏம்மா, நீ ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு இல்ல? இவ்வளவு ஆம்பளைகளுக்கு எதிரில அவுத்து போட்டு ஆறியே, இது உனக்கு அசிங்கமா இல்ல? யோ, நான் தமிழ்நாட்டு பொண்ணு இல்லையா, பையன்டாயா? மாஜா போவோம். பாத்தீங்களா சார், ஒரு பையனுக்கு பொம்பளை வேஷத்தை போட்டு சிங்கப்பூர் சித்திரலேகான விளம்பரம் பண்ணி இப்படி ஆபாச நடனம் நடத்துறாங்களே, இத கேக்குறதுக்கு யாருமே இல்லையா சார்? இத பாருப்பா, அவன் ஒரு கட்சியை சார்ந்த எம்எல்ஏவா இருந்தா கட்சி மேலிட தலைவர்கள்ட்ட சொல்லலாம், கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள அவனை கொண்டு வர முடியும். அவன் ஒரு சுயேச்சை எம்எல்ஏ, சுயேச்சையா எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கான். எம்எல்ஏ வந்துட்டா போதுமா? எந்த இடத்துல என்ன பேசினா முதல்ல என்ன வேலை வரும் தெரிஞ்சுக்கணும். என்ன ஆயிடு புறப்பட்டதுல கட்டிக்கிட்டு பேசுறான்? அந்த இன்ஸ்பெக்டர் பேசுற பேச்சா நீங்க? என்னையா பேச? என்னையா பேசுறீங்களா? அந்த இன்ஸ்பெக்டர் ரெக்கார்ட் டான்ஸ் நிறுத்துட்டு சொன்னவன நிறுத்தி விட்டா கப்புனு கால ஏற வேண்டியதானே? அதை விட்டுட்டு கட்டடம் காலேஜ் நிதினு குட்ட உடைச்சு விட்டுக்கல. என்னையா குட்ட உடைச்சா? என்ன குட்ட உடைச்சனா? ஆனது பொம்பளை இல்ல ஆம்பளதாங்கிறது குட்ட உடைச்சிட்டீங்க. இதுக்கு மேல ராயல் ஃபேமிலி உடம்புல இருக்க டீ கடை நாத்த இன்னும் போகல. ஐயோ, நம்ம கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு அப்ப எல்லாம் சொல்லித்தான் பொல்லாத கௌரவம். தேவனவன வர்றான், போய் ஒரியா இருக்கிற மாதிரி உட்காருக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன சம்பந்தம்? சம்மதத்தோட வந்திருக்கேன். சரி போய். அப்ப கொஞ்சம் சீக்கிரமா துவங்கி தந்தோடி நடக்கும். அடுத்த ஆளே. வணக்கம் சார. வணக்கம் சார். என்ன விஷயம்? ஒரு டிரான்ஸ்பர் விஷயமா? தினம் 1000 டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உனக்கு எங்க டிரான்ஸ்பர்? நான் வாலாஜா பேட்டையில வாத்தியாரா இருக்கேன். என்னுடைய மனைவி வண்ணாரப்பேட்டையில வாத்தியாரமாவா இருக்காங்க. ரெண்டு பேரையும் தூக்கி தேனாம்பேட்டையில போட்டா சரிதானா? அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. மேற்கொண்டு கொண்டு வந்து நிறைய இடம் இருக்க வைய வர்றங்க. யார் மங்க? எம்எல்ஏ வீட்டுல உனக்கு என்ன வேலை? என் பேரன் படிச்சுட்டு ரயில் வேலைக்கு மனு போட்டானுங்க. பதிலே காணும். ஐயா கிட்ட சொன்னா எல்லாம் நடக்கும். ஐயா கிட்ட சொன்னா என்னத்தை நடக்கிறது? ரயில்வே வந்து மத்திய சர்க்காரை சேர்ந்தது, இவர் மாநில சர்க்கார் எம்எல்ஏ. செக்ரட்டரி அறிவிருக்கா உனக்கு? என்ன ஆயிடும் மத்திய சர்க்காரு மாநில சர்க்காரு? ஒரு தடவை நான் டெல்லிக்கு போனேன்னா ரயில்வே என்னையா விமானத்திலேயே வேலை வாங்கி கொடுப்பேன். அப்படித்தான் எல்லாரும் சொன்னாங்க. அதைத்தான் சொல்வாங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற சிரமம் என்ன, செலவு என்ன, அதை எவன் சொல்ல போறான்? அவ்வளவுக்கு சேர்த்து கொண்டு வந்திருக்கிறேங்க. எவ்வளவு? 1000 ரூபாய். 1000. உங்களுக்கே நல்லா இருப்பான் என்னையா? பாவம், ஒரு வயசான கழகி இருக்க போய் எங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சோஷியல் வர்க் பண்ண போறாங்க. அதுக்கு உங்க கிட்ட இருந்து ஒரு பர்மிஷன் லெட்டர் வேணுமா? நானும் போக போறேன். குடுங்கப்பா. அம்மா பழக்க அம்மா விட்டு எங்கயா போக போகுது? யாருன்னு பாரியா, நீர் பெத்த பொண்ணு அங்க இப்படித்தானே? சும்மையா.
குடும்பமே பொது சேவைக்காக தங்களை அர்ப்பணிச்சு கொண்ட பரிதாப காட்சியை பாரீர்னு ஒரு போட்டோ எடுத்து விட்டா 10,000 ஓட்டுங்க. இவங்க கிட்ட இதனுடைய நன்மைகளை எடுத்து சொல்லி எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நான் ஊசி போட்டு விட்டுருவேன். இவ்வளவுதானே சார், இந்த ஜனங்கள்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க, எல்லாரையும் தூக்கி கொண்டு வந்து வச்சிடறோம், நீங்க ஊசி போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பயந்து ஓடுற அத்தனை பேரையும் வளைச்சு பிடிச்சு வந்து டாக்டர் விட்டுருங்க, புறப்படுங்க. பெரிய தலைவர்கள் வந்து எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் போட்டாலும் இந்த நாடு முன்னேறாதுமா? இந்த வட்டாரத்துல காடரா பறவை இருக்கு, ஊசி போறதுக்கு டாக்டர் வந்திருக்காரு, நீ உன் பிள்ளைகளை கூட்டிட்டு ஊசி போட்டுக்கவா. அசிங்கமான இடத்துல தான் காடரா கழிச்சு எல்லாம் வரும். இந்த பாரியா, நானும் சுத்தமா இருக்கேன், இந்த பிள்ளைகளையும் குளிப்பாட்டி சுத்தமா வச்சிருக்கேன். உன் பிரச்சாரத்தை வேற எங்கயா வச்சுக்கையா? தூக்கிட்டு போடுவேன். உனக்கு மட்டும் ஆளு இருக்காங்களா? டே ராமகிருஷ்ண கோபால கோயில் எல்லாரும் வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. கல்யாணமாகாத கல்லூரி மாணவிக்கு இத்தனை குழந்தைகளா? இந்த குழந்தைங்கலாம் சேரி குழந்தைங்க, இந்த பொண்ணு இந்த வட்டாரத்து எம்எல்ஏ மக, நாங்கெல்லாம் சேரியில சேவை செய்ய வந்திருக்கோம். நாங்களும் அதுக்காகத்தானே வந்திருக்கோம். என்னப்பா கூட்டா, என்னது என்ன இது, என்ன கூட்டா? நீங்க எல்லாம் யாரு, எங்க வந்திருக்கீங்க? நாங்கெல்லாம் கல்லூரி மாணவ மாணவிகள், இன்னைக்கு இந்த சேரியில சேவை செய்யறதுக்காக வந்திருக்கோம். இப்படிதான் ரொம்ப பேர் வந்து கூட்டுற மாதிரி குப்பை எழுற மாதிரி போட்டோவை பிடிச்சிட்டு போனாங்களே தவிர எங்களுக்கு உருப்படியா எதையுமே செய்யலையா? ஆமா, உங்களுக்கு உருப்படியா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு வேண்டாங்க, குடி தண்ணீர் வேணுங்க. ஏன், இத பத்தி இந்த வட்டாரத்து எம்எல்ஏ கிட்ட சொல்றதுதானே? சொன்னாமே, நீங்களும் கொஞ்சம் பணம் கொடுங்க, சர்க்காருக்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கி உங்களுக்கு குடி தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னாரு. நாங்களும் நிதி திரட்டி கொடுத்து ரொம்ப நாளாச்சு, எம்எல்ஏ இந்த சேரி பக்கம் வந்து ரொம்ப நாளாச்சு. ராஜா, நம்ம கல்லூரி மாணவ மாணவிகள் ஆளுக்கு 1 ரூபாய் போட்டா போதும்டா, இவங்க கேக்குற குடி தண்ணீர் நாமளே கொடுத்துடலாம். அதெல்லாம் சரி, அந்த பணத்தையே முதலீடா வச்சு நாம ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி வசூல் பண்ணினோம்னா அதிகமா பணம் சேரும், அப்புறம் இவங்களுடைய குடிநீர் பிரச்சனையை நிரந்தரமாவே தீர்த்துடலாம். அது சரி, கலை நிகழ்ச்சினா மாணவர்கள் மட்டும் நடத்தினா அது நல்லா இருக்குமா? ஏன், அந்த கலை நிகழ்ச்சியில நானும் பங்கெடுத்துக்கிறேன். சரி, இந்த கலை நிகழ்ச்சியை எப்படி நடத்த போறீங்க? அப்பா, இத மாணவர்களே நடத்துறாங்க. இதுக்கு போய் பரதநாட்டியம் நாடகம் அதுன்னு போனா அதை கத்துக்கிறதுக்கு நேரமாகும், செலவும் ஜாஸ்தி. அதனால குறவன் குரத்தி ஆட்டம் நடத்தி விடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம்ப்பா. குறவன் குரத்தி, அதுல என்ன விசேஷம்? அதான்ப்பா, எப்படி வேணா ஆடலாம், என்ன வேணா பாடலாம், அதை கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல, செலவும் கம்மி. இந்த குறவனா வேஷம் போட போறது யாரோ? ஏன், நான் தான்ப்பா, எனக்கு அதை ரொம்ப பிடிக்கும்ப்பா.
கேட்டியா? ஜாதி புத்தி படுதா பாத்தியா? இவனுக்கு குறவ வேஷம் ரொம்ப பிடிக்கும். ஆமா, இவன் என்ன குறவனா வேஷம் போடுறது? அது மாதிரி குறவன் வேஷம் போட்டு நடிக்கிறதுலயும் பரிசு வாங்கணும். அது எப்படி வாங்க முடியும்? குறக்கூட்டத்தோட ரியாலிசம், அதாவது இயல்பான பாவம் உன் நடிப்புல அப்படியே இருக்கணும். அது எப்படி இருக்க முடியும்? ஒரு குறை கூட்டத்தை கூட்டிக்கிட்டு வந்து ரெண்டு வேளை சோத்த போட்டு அவங்க எப்படி ஆடுறாங்க பாடுறாங்க, அவங்க நட உட பாவனை இதெல்லாம் எப்படி, எல்லாத்தையும் நீ அப்படியே கிரகிக்கணும். நீ கொஞ்சம் பார்த்தாலும் போதும், உனக்கு அது அப்படியே வந்துடும். ஏன் ஏன் அவன் புச்சாலி வேற என்ன? போ, முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணு. அவ்வளவுதானப்பா, இப்பவே போய் ஊர்ல எங்க குறை கூட்டம் இருக்கோ அத்தனையும் பிடிச்சு கொண்டு வந்துடுறேன். என்னப்பா, ஊர்ல எங்க தேடியும் குறை கூட்டத்தையே காணப்பா. வர்ற வழியில ஒரு குறவன் தனியா சுத்திட்டு இருந்தான், பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டேன். தனியாவா? குறவன் கூட்டமா தான் இருக்கும். ஏன்பா, நீ கூட்டிட்டு வந்தது குறவன் தானா? அது சரி, இவன் ஜாதி குறவன் தான். எப்படி சொல்றீங்க? இந்த சமே இருக்க இந்த சவுண்டு குறவனை தவிர வேற யாருக்கு? மேடம் வாங்க வாங்க வாங்க. பாத்தியா எப்படி உட்காரம் பாத்தியா? இதெல்லாம் தான் பாத்துக்கணும். லட்சுமி வா, சீக்கிரமா போடு. முன்னால நீ ஆடி காட்டணும். சாப்பிட்டா ஜோர ஆடுவே இல்ல, அதுக்காக என்ன சாமி? சோறு போட்டா ஜோறு போயிடு சாமி, நான் சோறு தின்னா தூங்கி போடுவேன் சாமி. தின்னா தூங்கி போயிடுவேன். நல்ல வேலை சொன்னியப்பா, உன் இஷ்டம் போல அப்புறமே சாப்பிடு. இது மாதிரி நல்லா கவனி, என் பிள்ளைங்க காலேஜ்ல குறவும் குறத்தி வேஷம் போட்டு ஆட போறானுங்க, அது எப்படின்னு கொஞ்சம் ஆடி காட்டு சாமிய. குறவன் குறத்தி ரெண்டு ஆட்டத்தையும் ஆடி காட்டுமா சாமி? ஆமாப்பா. என் குறத்தி இல்லையா சாமி? ஏன்பா, உனக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? சாமி, கல்யாணம் காட்சி புள்ள குட்டி எல்லாம் எனக்கு இருந்துச்சு சாமி. என் கூட அர்த்தம் திடீர்னு ஒரு நாள் இடி வந்துட்டு சாமி, எல்லாரும் போட்டு எல்லாரும் போயிட்டாங்க சாமி. சாமி, என் புள்ள மட்டும் இருந்தான்னா இது இவர் கணக்கா இருப்பா சாமி, நல்லா இருப்பா சாமி. மௌராச கணக்கா அவனை பெத்தாலே என் பஞ்சாதி, அவளை பார்த்தாலே பசி போயிடும் சாமி, பார்த்தாலே பசி போயிடும். என்ன என் பிள்ளைங்க சந்தோஷமா ஆடி பாடணும், அதுக்கு எப்படின்னு கேட்டா இப்படியா? நீ போப்பா, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். ஆடி காட்டுறேன் சாமி. என்ன தாண்டி பாரு சாமி. எங்க பாப்பா? நாட்டுக்குள்ளே பல சாதி, நதி குறவ நாங்க ஒரு சாதி. எங்க கூட்டத்துக்கு தனி நீதி, யாரு கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் மறுவாதி. ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி சாமி? இன்னொரு பாட்டு பாடி நல்லா ஆடு பாக்கலாம். அஜினா சாமி, இன்னொரு பாட்டு சேர்ந்து ஆடுறதுக்கு தான் குறத்தி இல்லன்னுட்டே சாமி. அந்த குறத்தி கிட்ட குறவும் பாடுற மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கா? இருக்கு சாமி, இருக்கு. அதுல உன்னை எடுத்து விட. அஞ்சு ரூபா பணம் வச்சுக்க, நல்ல பாட்டா பாடி ஜோர ஆடு பாக்கலாம் சாமி. குறத்தி வாடி அங்குப்பி, இந்த கூட்டத்தில் நீ பிறந்தே தப்பி, ஒரு சாடையில பார்த்தாக்க பப்பி, தவ்வாது பொட்டு வைக்கும் தப்பி. குறத்தி வாடி அங்குப்பி, நல்ல நேரத்தில் அதை எடுத்துட்டு ஆளை குடிச்சாமி. சரிதா சாமி.
என்னடா பாக்குற? நீ அழைச்சிட்டு வந்த ஆள் போறானேன்னு பாக்குறியா? அரஞ்சனா பாரு. இல்லப்பா வர உள்ள, நல்ல ஆளை கூட்டிட்டு ராஜா. டேய் டேய், என்னடா இது? ஏன்டா அழுவுற? ஏன்டா? இல்லப்பா, அந்த குறவ ஆடுறதை பார்த்ததும் எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சுப்பா. ஆனா போடா, அவன் யாரோ என்னவோ அவன் பொஞ்சா அதை நினைச்சு அவன் அழுகுறான். போடா விட, போடா போடா. நல்ல புள்ளைங்க இவங்களோ இவங்க ஆட்டம். என்னது? உன் புருஷன் அழுததும் உன் மவனும் தன்னறியாம கண்ணீர் விட்டுட்டான் குப்பி. சாமி, அதைத்தான் சாமி நான் கேட்க வந்தேன். அவன் தான் பிள்ளைங்கிறது என் புருஷனுக்கு கண்டிப்பா தெரியாது. அப்பனை மகனுக்கு தெரியாது, மகனை அப்பனுக்கு தெரியாது. குப்பி, உன் மகன் எப்படியெல்லாம் வளரணும்னு நீ கனவு கண்டியோ, அந்த கனவுக்கு மேலேயே அவன் வளர்ந்துக்கிட்டுக்கிறான். படிப்பு, பண்பாடு, நடத்தை, நாகரிகம் எல்லாத்துலயும் அவன் முதல் மாணவனா தேறிக்கிட்டு வரான். இந்த வருஷம் டாக்டர் படிப்புக்கு படிக்க போறான். அதையும் படிச்சு முடிச்சு அவன் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் உன் பிள்ளைய நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருந்தாயே. வாணசாமி, வாணசாமி. ஏன் ஏன்? அவன் டாக்டர் தான்தோ, அவன் அவங்க அப்பங்கிட்டயும் ஒப்படைச்சிரு சாமி. குப்பி, என்ன அவனை பெத்து வளர்த்து அரும்பாடு பட்டு ஆளாக்கி அவன் சம்பாதிக்கிற நிலையில அவன் அப்பங்கிட்ட விடுறதாவது, அந்த பலனை நீ இல்ல அனுபவிக்கணும் சாமி. ஒரு குறத்தி மாமன் சம்பாதிச்சு ஒரு குறத்தி திங்கன்னா சாமி நான் இந்த பாடுபட்டேன். அவன் மேலுக்கு வரத பார்த்து என் குறை கூட்டமே மேலுக்கு வரணும் தான் சாமி நான் துடியா துடிச்சேன். அது நடந்தா போதும் சாமி. சாமி நான் வரேன் சாமி. நில்லு குப்பி, பிள்ளைய பார்க்க வேணா. ஏன் சாமி, அவன் என்ன பார்த்துட்டானா எக்கச்சக்கமா? கவலைப்படாது, அவன் உன்னை பார்க்காம நீ அவனை பார்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வேணாம் சாமி. இம்மாரி குப்பி, பெத்தவளை எனக்கு தெரியாது, இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்கிற குச்சி. அப்படி நில்லு, நில்லு சொல்றேன். என்னடா பெரிய தோட்டக்கார, என்ன வெயில் அடிக்குது, அது என்னமா வாடி கிடக்குதுன்னு எனக்கு தெரியும். தண்ணி ஊத்தி பாரு, உனக்கும் தெரியும். இன்னும் நல்லா குளிர குளிர பாரு. சீக்கிரமா ஊத்துடா, நல்லா குளிர குளிர ஊத்து. வேகமா ஊத்தாதடா, வேர் வெவ்வேறா போயிடும். நிதானமா நிறுத்தி ஊத்துடா. போருமாப்பா. என்னத்த போருமா? போருமா, போதும் போட. அப்பப்ப கவனிச்சுக்க. என்ன புரியுதா? என்னமோ வந்துட்டு சாமி, என் தலைக்கு மேல நிக்கிறேன் சாமி. நிக்காம என்னம்மா, அவனுக்கு வயசு 21 ஆயிடுச்சு இல்ல? அவன் சாமி. குப்பி, நீ ஒண்ணு செய்ய, நாளைக்கு காலேஜ் நாடகத்துல அவன் நடிக்க போறான். அப்ப நீ அங்கவா, அவனுக்கு என்னென்ன மான மரியாதைகள் நடக்குதுன்னு உன் கண்ணார பார்த்து, பிரின்சிபால் வரைக்கும் அவனை எப்படி எல்லாம் பாராட்டி பேசுறாங்கன்னு உன் காதார கேட்டு சந்தோஷம். சாமி வர சாமி, வர சாமி. நாட்டுக்குள்ளே பல சாதி, அதில் நிறைய புறவர் நாங்கள் ஒரு சாதி. எங்க கூட்டத்துக்கே தனி நீதி, பிற கொடுத்தா வாங்க மாட்டோம் மறுவாதி. எங்க நாட்டுக்குள்ளே பல சாதி, அதில் நிறைய புறவர் நாங்கள் ஒரு சாதி. எங்க கூட்டத்துக்கே தனி நீதி, பிற கொடுத்தா வாங்க மாட்டோம் மறுவாதி. மறைஞ்சி சுத்துவோம், மாலாட்டிக்கிட்டே நரி வந்தாக்கா முத்துவோம். நாட்டுக்குள்ளே பல சாதி, அதில் நரி புறவர் நாங்க ஒரு சாதி. எங்க கூட்டத்துக்கே தனி நீதி, பிற கொடுத்தா வாங்க மாட்டோம்.
மாறுவாதி. எத்தனையோ பேருக்கு கையளந்த பயம் பாத்தியே, எடுத்து பார்த்த பயங்களிலே இம்மா சைசு பாத்தியா, சும்மா சொல்லியா. எத்தனையோ பேருக்கு கையளந்த பயம் பாத்தியே, எடுத்து பார்த்த பயங்களிலே இம்மா சைசு பாத்தியா. கைக்கு அடக்கமா நீ கடிச்சு பார்க்க வாட்டம்மா, இருக்குது அதுதான் ஊர எல்லாம் இசு இசு இசுன்னு இருக்குது. எப்படி உன் மகன் வேஷம்? எல்லா சாமி வேஷம் நீ தான் பண்ணாம சாமி. என்ன பண்ணிட்டேன் சாமி? அந்த பயலுக்கு என் குறை கூட்டத்தோட வாசனையே அத்து போனுங்கிறதுக்காகத்தானே அவனை வாங்கிட்ட ஒப்படைச்சிட்டு பெத்த நான் ஊர் ஊரா ஒளிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ இப்படி பண்ணலாமா சாமி? என்ன பண்ணிட்டேன் குப்பி? சாமி, என் மகன் நாடுவத்துல ராசாவா வேஷம் கட்டிட்டு வருவான், மந்திரியா வருவான், துறையா வந்து இங்கிலீஷ் பேசுவான்னு ஆசையோட நான் காத்துக்கிட்டு நிக்கிறேன். அவன் இப்படி குறைப்பயம் அவனா வேஷம் கட்டி ஆட விட்டுருக்கேன், இது என்ன அநியாயம் சாமி? அது இல்ல குப்பி, பல ஏழை ஜனங்களுக்கு குடி தண்ணீர் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல காரியத்துக்காகத்தான் அவன் அப்படி வேஷம் போட்டுக்கிறான். என்ன காரியமோ சாமி, இனிமே இந்த மாதிரி வேஷம் என் பிள்ளைக்கு போட்டா சாமி? இல்ல தாயா, இனிமே அப்படி செய்ய மாட்டேன். என்ன மனு என்ன இது? எனக்கு மட்டும் மாலை போடுறீங்க, என்ன மட்டும் வாழ்த்துறீங்க, நான் மட்டும் தானே அந்த காரியத்தை செஞ்சேன். என்னோட சேர்ந்து என்னுடைய மாணவ சகோதரர்கள் எல்லாம் பாடுபடல? எல்லாத்தோட முக்கியமா கலை நிகழ்ச்சியில பொங்கு கொண்ட கமலாவுக்கு ஒரு மாலை போட காணும். தம்பி, நானும் தான் நாடகத்துக்கு வந்திருந்தேன். உங்க ரெண்டு பேருடைய ஆட்டத்தை பாக்குறப்போ அசல் புருஷன் கொண்டாட்டி மாதிரியே இருந்துச்சு. என்ன சோடி பொருத்தம், சோடி பொருத்தம். ஹலோ, எம்எல்ஏ நம்பி அப்ப பேசுறேன். யாரு? கவுன்சிலரா? என்ன சமாச்சாரம்? என்னது அந்த பொடி பச்சங்களா? எப்படி? சரி சரி சரி. அவரே என்னத்த சரி சரி சோரி சோரி? ஊருக்குள்ள என்ன விஷயம் நடக்குன்னு தெரியுமா? என்னையா நடக்குது? அன்னைக்கு ரெக்கார்ட் டான்ஸ் நடத்தக்கூடாதுன்னு சொன்னானே மாணவர் தலைவன், அவன் பார்த்து பொடி பயலை சேர்த்துக்கிட்டு சேரியில ஒரு தண்ணி தொட்டியை கட்டி கொடுத்துட்டான். அதை தனியா கவுன்சிலர் சொல்றாரு. கவுன்சிலர் என்ன கண்டவன் சொல்றான்?
அதுதான் யா, இவ்வளவு பெரிய காரியத்தை அந்த பொடி பயலுங்க எப்படி சாதிச்சானுங்க? இதுல என்ன பெரிய தேவ ரகசியமா இருக்கு? அதுக்குன்னு சேர்த்த நிதி அதுக்குன்னு செலவழிச்சுட்டான். நாம ஐயோ விடுங்க, எது எப்படி இருந்தாலும் சரி, தேர்தல் நேரத்துல ஒரு பொடி பயலுக்கு இவ்வளவு செல்வாக்கு வரப்படாது. அது நம்மளை எங்கேயோ போய் இடிக்கும். ஜாக்கிரதையா இருக்கும். நாம அஞ்சாதே நீ அஞ்சாதே, அன்பின் வடிவே அஞ்சாதே. அஞ்சாதே நீ அஞ்சாதே, அன்பின் வடிவே அஞ்சாதே. காட்டில் வாழ்ந்த புலிகள் இங்கே கூட்டில் கிடக்குது சிறைப்பட்டு. நாட்டில் வாழும் மனித புலிகள் ரோட்டில் சுத்துது தறிக்கெட்டு. சில பெரிய மனிதர்க்கு சின்ன புத்தியும் இருக்கு என்பதை நினைவூட்ட. அஞ்சாதே நீ அஞ்சாதே, அன்பின் வடிவே அஞ்சாதே. இல்லாமல் கட்சிகள் மாறும் அரசியல்வாதியின் சின்ன புத்தி. கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கும் கணவான் மனசு தெரிகிறது. அஞ்சாதே நீ அஞ்சாதே, அன்பின் வடிவே அஞ்சாதே. கம்பி கூண்டில் கிடந்த சிங்கம் கர்ஜனை செய்வதை கேட்டாயா? கம்பீரத்தில் வங்க சிங்கம், இதன் கம்பீரத்தில் வங்க சிங்கம் கண்முன் தோணுது பார்த்தாயா? மனதின் துணையால் ஏதோ உறவு உலகில் இருவரை இணைக்கிடுது. மனதின் துணையால் ஏதோ உறவு உலகில் இருவரை இணைக்கிடுது. என்ன
கூட இப்படி குளிரல, குளிர மாதிரி இல்ல. குளிருதா? வேட 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 நடுங்குது சாமி, ரொம்ப குளிருது சாமி. ஆமாமா, வயிற்றுக்குள்ள ஏதாவது சூட போட்டா குளிர் போடும் சாமி. ஏதாவது சாப்பிடுற சாமி? சாப்பிடலாமே. என்னமா வச்சிருக்கீங்க? அடுப்புல என்னமா இருக்கேன்? அது உனக்கு வேணாம் தாய், உனக்கு வேணாம். கொஞ்சம் இருக்க இதான் தாய். எனக்கு வேற ஒண்ணு இல்ல, தும்மல் தும்மல் சாமி, தும்மல் தீக்குடு சாமி. ஐயோ என்னம்மா, நீங்க எங்களுக்காக மழையில போய் இப்படி நினைச்சிட்டு வந்திருக்கீங்க? பரவாயில்ல தாயி, பரவாயில்ல. என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய மாட்டேன்னா உடலுக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா இந்த உடம்புக்கு ஒன்னும் வரா தாயி. இது மழையில நனைஞ்சு வெயில காஞ்சு மரத்து போற உடம்பு தாயி. உட்கார் தாயி, உட்கார், உட்கார் சாமி, தீக்கு சாமி. சாமி 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 உட்காருத்தின் சாமி, இன்னைக்கு படு சாமி, இன்னைக்கு படுது சாமி. என்னம்மா? நான் அவனு கேக்குதான் சாமி. கேளுங்கம்மா. கோச்சுக்க மாட்டேன் சாமி. சும்மா கேளுங்கம்மா. இந்த ராஜாத்து யார் சாமி? லட்டு 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 யார் சாமி? இது இது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுமா சாமி. சாமி இந்த பொண்ணை விட்டா சாமி, இந்த மாதிரி பொண்ணு எனக்கு கிடைக்காது சாமி. கல்யாணம் படிக்க சாமி, கல்யாணம் படிக்க சாமி. உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுவேன் சாமி? நான் வந்து உங்களை கூப்பிடுறேம்மா. நானும் கூப்பிடுறேம்மா. நீங்க ரெண்டு பேரும் வந்து என்ன கூப்பிடுவீங்க? கூப்பிடுவேன். நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன் சாமி. நான் கண்ணால வீட்டுக்கு முன்னால குந்திக்கிட்டு சாமி எனக்கு சோறு போடு சாமி கத்துவேன் சாமி. சாமி இந்த குரத்துக்கு ஒரு உருண்ட கண்ணால சோறு போடுவேன் சாமி. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? உங்களை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் நடு வீட்டுல உட்கார வச்சு வட பாய்ச்சல நாங்களே உங்களுக்கு பரிமாறுவோம்மா. சாமி நீ சாரே போடாது சாமி. நீங்க ரெண்டு பேரும் சொன்னதே என் கும்பி குளிர்ந்து போச்சு சாமி, என் கும்பி குளிர்ந்து போச்சு சாமி. நாங்க நிச்சயமா உங்களுக்கு சோறு போடுவோம். மழை நின்று போச்சு, புறப்படலாமா? புறப்படலாமா சாமி? சாமி நீ கண்ணாரத்துக்கு கூப்பிடாம காட்டி நான் வருவேன் சாமி. ஆனா குறைத்து யாரும் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க சாமி. ஏன் சாமி? நீ இந்த லட்டு கழுத்துல தாலி கட்டுற இந்த குறைத்தி பார்க்க வேணாம் சாமி. பாக்கணுமா? எப்படி சாமி பார்க்க முடியும்? என்னத்தான் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்களே சாமி. அதனாலதான் சொல்றேன் சாமி, நீ இங்கே மாலைய மாத்திக்க சாமி. இப்ப மாலைக்கு எங்கம்மா போறது? குறைத்துக்கிட்ட இல்லாத மாலையா தா சாமி? பிடி சாமி மாலைய போடு சாமி லட்டு கழுத்துல. ஏன் லட்டு போடு என் சாமி கழுத்துல. எங்கயா வர? கலை வர்றாங்க. வந்தா என்ன வேலை இருக்கா? அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன் சொன்னீங்க, இப்ப என்ன பதில் சொல்றது? சரிதாங்க, எல்லாருக்கும் சொல்ற பதில சொல்லி அனுப்பி. எல்லாருக்கும் பதில் சொல்ற நீ போய் சொல்ற. என்ன பார்த்தா அங்க அங்க என்ன? நீ பேரனுக்கு வேலை விஷயமா தானே வந்திருக்க? ஆமாங்க. வேலை என்ன? என் பாக்கெட்ல வச்சிருக்கேன். முந்தா நாள் பணத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு வேலை வந்து கேட்டா எப்படி? முந்தா நாளா? 15 நாள் ஆச்சுங்களா கொடுத்து? 15 வருஷம் கூட ஆகும். ஐயோ அவ்வளவு நாள் ஆகும்னா அவன் கடகண்ணி ஏதாச்சும் வச்சு பழச்சுக்குவான். பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. அறிவு இருக்கு அவனுக்கு, நல்லா இல்ல என் வாயில வருது. வாங்கின பணத்தை எப்படியா திருப்பி கொடுக்கறது? ஏன்யா கொடுக்க முடியாது? லஞ்சம் கொடுத்தா உடனே வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க, பணத்தை கொடுத்தேன். எப்போ வேலை இல்லையோ பணத்தை கீழே வச்சிட வேண்டியதானே? தாமா இப்படியாமா, லஞ்சத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியாம நீயாமா லஞ்சம் கொடுக்கற? நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா, மரியாதையா பணத்தை கீழே வைக்க சொல்லியா? யோ நகரேட்டு பக்கம் வெளியே போ. ஏன் போறது? நீ வெளியே போறியா? இல்லையா போறியா? பணத்தை குடியா?
இப்ப நீ மரியாதையா வெளியே போகல, லஞ்சம் கொடுக்க வந்தேன்னு போலீஸ்ல சொல்லி 5 வருஷம் ஜெயில போட்டுடுவேன். இந்த மிரட்டலா என்ன மிரட்டான? மரியாதையா பணத்தை கீழவை. ஆமா, நீ எப்ப பணம் கொடுத்த? எப்ப கொடுத்தா? நீ நாசமா போறே பணம் போட்டு வெளியே சொல்ல வைக்கப்பட்டு ஒரு மகாநாடே கூட்டி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க செய்யறது உங்களுக்கே தர்மமா இருக்கா? என்னையா பெரிய தர்ம அதர்மம்? யார் நீ? எங்க வந்த? வந்தயா, என் மகனுக்கு ஒரு மெடிக்கல் சீட்டுக்காக வந்தேன். ஆனா உன் வீட்டு வாசல்ல உன் வண்ட வாழை எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏயா, உங்களை நம்பி வர்ற எத்தனையோ பேர் பணத்தை ஏமாத்தி ஏப்ப விடுறீங்க. போயும் போயும் ஒரு கேள்வியா ஏமாத்தணும்? வேண்டாயா, தயவு செஞ்சு அவ பணத்தை திருப்பி கொடுத்துரு. நான் அவகிட்ட பணம் வாங்கல. கொடுத்தேன் அந்த கேள்வி சொல்றாளே. ஏயா, ஒரு கேள்வி சொன்னதை நம்பலா? ஒரு பெரிய எம்எல்ஏ சொன்னதை நம்ப கூடாதா? ஒரு கேள்வி என்னையா? உன் யோகியதை பத்தி ஊரே சிரிப்பா சிரிக்குது. ஊர் சிரிக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நீ குடியிருக்கிற 7 அடுக்கு வீடு, நீ ஏறி போற புத்தம் புது காரு, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? டீ கடையில சம்பாச்சதா? இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் சரிதான். பழசெல்லாம் கிளறப்படாது. கிளறாம என்னையா செய்ய முடியும்? எனக்கு தெரியுங்க, எத்தனையோ எம்எல்ஏக்கள் தன் சொந்த பணத்தை வாரி இறைச்சு தொகுதி மக்களுக்கு நன்மை செய்யறாங்க. நீங்க ஊரையே சுரண்டி. ஐயா, நான் கேட்கிறேன், ஒரு எம்எல்ஏக்கு மாசம் என்ன சம்பளம்? 250 ரூபாய். அவ்வளவுதானே? சட்டப்படி அவ்வளவுதான். அந்த சட்டப்படி உள்ள பணத்துலதான் இவ்வளவு வசதியும் வந்துச்சா? இந்த கேள்வி கேட்க நீ யார் சொல்ல? ஒரு எம்எல்ஏ மந்திரிமார்களை தானே கேள்வி கேட்கலாம். ஆனா ஒரு எம்எல்ஏக்கு ஓட்டு போட்ட 40,000 மக்களும் அந்த எம்எல்ஏ நினைச்ச இடத்துல நிறுத்தி வச்சு கேள்வி கேட்கலாம். அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். அப்போ நீ எனக்கு ஓட்டு போட்ட, ஓட்டதனால்தான் கேள்வி கேட்கிறேன். இனிமே போட வேண்டாம். அவ்வளவுதானியா? விஷயம் முடிஞ்சு போச்சு. கேள்வி கேட்க தெரிஞ்ச யார் ஓட்டு எங்களுக்கு வேணாம் ஐயா. ஏன் நின்றுட்டு இருக்க? நீ ஓட்டு போட வேணாம், போறியே. உனக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற முடிவுக்கு நான் மட்டும் இல்லையா, இந்த ஊரே வந்துருச்சு. வேற ஊர்ல நின்று போறோம். எந்த ஊர்ல நின்னாலும் இந்த ஆள் வந்துட முடியுமா? எத்தனை ஊர் சேர்ந்தாலும் என்ன அசைச்சிட முடியுமா? சுமாரியா, இந்த மாதிரி கேள்வி கேட்ட எத்தனையோ இமய மலைகள்லாம் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க. நீ எல்லாம் யாரியா? சுயநல பிண்டம். ஜனநாயக புயல் வீசும் போது உன்ன மாதிரி தூசெல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். ஜாக்கிரதை. அந்த மாணவர்களுக்கு தலைவந்திர முறையில தான் போடா பேசுற. இந்த தேர்தல்ல நம்பியப்பன் ஆதரிச்சு மாணவ சமுதாய நிச்சயமா வேலை செய்யாது. அப்படின்னா அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாதுப்பா. மாணவர்களுக்கு ஒரு கல்லூரி கட்டித்தரேன்னு நம்பியப்பன் போன 2 தேர்தலையும் வாக்குறுதி கொடுக்கலையா? அந்த ஆள் இன்னமும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலையாப்பா. அப்படியே இருக்கட்டும். இந்த தேர்தல்ல ஜெயிக்கணுமேங்கிற ஆவேசத்துல அவன் ஒரு கல்லூரி கட்ட தொடங்கலாம் இல்லையா? அப்படி கட்ட தொடங்கினா நம்ம ஊருக்கு ஒரு நல்ல கல்லூரி கிடைச்சிடும். அது என்ன கொடுமையோ! இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் தேர்தல் நெருக்கடியில தான் நடக்குது. நீ என்ன செய்யற? இந்த செக்ரட்டரி மத்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு முதல்ல நம்பியப்பனை போய் பாரு. அவன் முடிவை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. என்னுடைய முடிவு இதுதான். தேர்தலில் நான் வெற்றி அடைஞ்ச பிறகுதான் கல்லூரி கட்டணம் பத்தி நான் யோசிக்க முடியும். எங்களுடைய முடிவு இதுதான். கல்லூரியை பற்றி ஒரு முடிவு தெரிந்த பிறகுதான் யாருக்காக பாடுபடுவது என்ற முடிவை மாணவர் மன்றம் எடுக்கும். உன்னுடைய உதவியை ஒத்துழைப்பு எனக்கு தேவையில்லை. போகலாம் வெளியே. உமக்கு அறிவு இருக்கா? ஐயா, அவனுக்கு உதவி தேவையில்லைன்னு சொன்னீர், அது வரைக்கும் சரிதான். அப்புறம் கெட் அவுட் கத்தி அந்த பயலோட ஆத்திரத்தை எல்லாம் ஏயா கிளப்பி அனுப்புறீரு. போயா, தேர்தல் ஒண்ணு நடந்தாதானே இந்த பயலுக்கு உதவி ஆத்திரத்தை பத்தி நான் சிந்திக்கணும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேர்தலே நடக்காது, நான் நிச்சயமா ஜெயிப்பேன். எப்படியாது சொல்றேன். வேட்பாளர் மனுவை வாபஸ் வாங்க வேண்டிய கடைசி தேதி எது? 7ஆம் தேதி. இன்னைக்கு என்ன தேதி? 4. குப்புசாமி, என்னை எதிர்த்து நீ ஜெயிக்க முடியாது. அப்படியே ஜெயிச்சாலும் உனக்கு என்ன கிடைக்கும்? ஜெயிச்சோங்கிற பேர் கிடைக்கும். இல்ல, பேர் சோறு போடுமா? உன் காலம் பூரா கஷ்டம் இல்லாம வாழ்க்கை நடத்த முடி. வாபஸ் வாங்க. ஆகட்டீங்க மாணிக்கம். நீ குடும்பத்தை உழைப்பாளே உழைச்சு புள்ள குட்டியை காப்பாத்த வைக்கிறேன்.
உனக்கு ஏப்பா இந்த தேர்தல் எல்லாம்? என்னுடைய வெற்றிக்காக பாடுபடும் வெறி பிடிச்ச கூட்டம் ஒண்ணு கத்தியும் கம்புமா வெளியே ஒலாவிட்டு இருக்கு. இந்த ரகசியம் தெரிஞ்சு குப்புசாமி ஓடி வந்து என் காலில் விழுந்து நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டான். உன் விஷயத்துல அந்த கூட்டத்தை நான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறேன். மணிக்கம், நான் தோல்வி அடைஞ்சேன், அத்தனை பேரும் தற்கொலை பண்ணிப்பாங்க. ஆனா என் தோல்விக்கு காரணமா இருக்க போற உன்னை மட்டும் உயிரோட விட்டுட்டு அவங்க மட்டும் தற்கொலை பண்ணிப்பாங்களா? நல்லா யோஜனை பண்ணி பாரு. எனக்கு வேண்டாங்க இந்த வம்பெல்லாம், நானும் வாபஸ் வாங்கிக்கிறேன். குட். மணி, உங்க என்ன சொன்னேன்? இந்த தொகுதியில தேர்தல் நடக்காது, நான் தான் ஜெயிப்பேன்னு நான் சொன்ன மாதிரி தான் ஐயா. இந்த தொகுதியில தேர்தல் நடக்காது, நான் ஜெயிச்சேன். எப்படிங்க? எதிர்த்தது நான் ரெண்டு பேரையும் வாபஸ் வாங்க வச்சுட்டேன். எங்க இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சு வேட்பாளர் மனுவை தாக்கல் பண்ணிவிட்டா? அதுக்கு டைம் கொடுக்க கூடாதுன்னு மனு தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி நாளான இன்னைக்கு கடைசி மணி நேரத்தில் அவங்க ரெண்டு பேரையும் வாபஸ் வாங்க வச்சுட்டேன். வெற்றி நமக்கு தான் ஐயா. விழாவுக்கான ஏற்பாடு செய். போயா? ஓ அப்படியா? ஆமாங்க, இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள யாராவது வேட்பாளர் மனுவை தாக்கல் பண்ணல, எங்க அப்பா அண்ணன் போஸ்டா வந்துருவாரு. ராஜா, அவர் ஏற்கனவே நம்ம பார்த்து கெட்டட சொல்லிக்கார். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் போஸ்டா வந்துட்டா நம்ம கண்ணெண்ண தொலைப்பட அவ்வளவு கொடுத்தே தீருவார். ஆமாங்க, அவர் எதிர்த்து யாராவது நின்னே ஆகணும். அது சரி, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள நம்ம யார போய் நிறுத்துறது? ஏண்டா, உனக்கு தான் 21 வயசு ஆயிடுச்ச, நீ என்ன இல்ல? நானா? எனக்கு வேண்டாம் பரசில், நம்ம வேற யாரையாவது இருக்கிறது. 20 நிமிஷம் அதுல யாரா போய் தேடிட்டு இருக்கிறது? நீ என்ன இல்லடா? சரிடா, அப்பா ஒரு வார்த்தை கேட்டுட்டு. அதுக்கெல்லாம் டைம் ஏதுரா? ராஜா, உனக்காக நாங்க உயிரை கொடுத்தா அது வேலை செய்யறோம். நீ கண்டிப்பா நின்னுதா தீரணும். வேண்டாண்டா. இல்ல ராஜா, நீ கண்டிப்பா நின்னுதா தீரணும். வேண்டாண்டா. நின்னுதா தீரணும். தேர்தல் ஆபீஸ் கிளர்க்குங்க ஐயா, அண்ணன் போஸ்டா வந்துட்டதா விழா நடத்துறீங்களே? ஓஹோ, அதையே அதிகாரபூர்வமா சொல்ல வந்திருக்கியா? இல்லீங்க, இவர் எதிர்த்து கடைசி நிமிஷத்துல ராஜாங்கிற மாணவர் தலைவன் வேட்பாளர் மனுவை தாக்கல் பண்ணிருக்காரு. என்ன சொன்ன? அன்னபோஸ்ட் எம்எல்ஏ பவுந்து. எம்எல்ஏ பவுந்து இல்ல, எம்எல்ஏ கவுந்து. மாணவர் தலைவனால என்ன ஆகும் கேட்டியே, அவன் பின்னால எத்தனை வயல்கள் வர்றாங்க பாத்தியா? புத்துல இருந்து ஈசல் வர்ற மாதிரி வந்துட்டு இருக்கானுங்க. பேசிட்டு இருக்கியா? எது ஊர்வலத்தை? ஏற்கனவே விட்ட ஊர்வலத்துக்கு பாக்கி. ஊர்வலமா? ஊர்வலம். தேர்தல் சமயத்துலதான் பொதுமக்களை சந்திக்கிறது நாம வச்சுக்கிட்டு இருந்தா நம்மள இறையா மதிப்பான். ஊர்வலமா? நீ நான் தான் ஊர்வலம் போடணும். இந்த லட்சணத்துல மாலை வேற கேட்க அசிங்கம்யா. என்னடா இதெல்லாம்ப்பா? இவங்கெல்லாம் என்ன தேர்தல நிக்க வச்சுட்டாங்கப்பா. உனக்கு ஏண்டா இந்த வேலை? ஐயோ, இது எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. இவங்கெல்லாம் தூக்கி கொண்டு போய் என்ன கையெழுத்து போட வச்சுட்டாங்கப்பா. அப்பா, உங்ககிட்ட பர்மிஷன் உங்க கூட இவங்க டைமே தரலப்பா. கடவுளே கடவுளே, உன்னை பத்தி நான் என்னவெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். டேய், இந்த நாட்டுக்கு அரசியல்வாதியை விட என்ஜினியர் தேவை, டாக்டர் தேவை, விஞ்ஞானிகள் தேவை. அவங்கள வச்சு தாண்டா வெளிநாட்டா நம்ம நாட்டை மதிப்பிடுறான். இந்த அரசியல் இருக்கிறா, இது முன்னும் தொல்ல பின்னும் தொல்ல. ட்ரெயின்ல 3வது வகுப்புல பிரயாணம் பண்ற மாதிரி, ஏற வரைக்கும் கஷ்டம், ஏறின பிறகும் இன்னொருத்தனை ஏற விட கூடாதுன்னு கஷ்டம். அதே மாதிரி இந்த அரசியல்ல ஒரு பொறுப்புக்கும் பதவிக்கும் வர்றதும் கஷ்டம், வந்த பிறகு இன்னொருத்தனை வர விட கூடாதுன்னு கஷ்டம். இப்படி காலமெல்லாம் சொல்லப்படுற வேலை உனக்கு எதுக்குடா? அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. சரி, நின்னது நின்னுட்ட. நீ ஜெயிக்கிற வரைக்கும் நான் இந்த கார்ல ஏறல. கொண்டாங்கப்பா ஒரு தட்டி. சாமி, என் சாமி கூட்டம் இந்த கூட்டத்துல நீ
ஏன் சாமி வர? எங்க ராஜா தேர்தல்ல நிக்கிறாமா? அப்படின்னா தேர்தல் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ வந்து மந்திரியா கூட வந்துடலாம். அதனாலதான் நாங்களாம் ஓட்டு கட்டுக்கிட்டு ஊர்வலமா போயிட்டு இருக்கோம். சாமி நீ மந்திரியா வந்தா எங்க கூட்டத்துக்கு என்ன சாமி பண்ற? உங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுக்குறோம்மா. வேணாம் சாமி, என் கூட்டத்துக்கு கண்ணு திறந்து விடு சாமி, என் கூட்டத்துக்கு படிச்சு சொல்லி கொடு சாமி. சாமி நீ ஜெயிச்சு வர சாமி, சாமி தட்டி கொடு சாமி, நான் உனக்கா ஓட்டு கேட்கு சாமி, தட்டி கொடு சாமி. ராசாவுக்கு ராசாவுக்கு சாமி, ராசா போட்டு போடுங்க சாமி. எனக்கு புரியுது, நீ சொன்ன மாதிரி படிச்சாத்தா மனுஷன் உருப்பிட முடியும் சொல்லி சத்தியமா உன்ன நம்பரே குப்பி, என்ன நீ நம்ம குப்பி குப்பி. சத்தியமா நீ மனசு மாறிட்ட? ஐயோ சத்தியமா நம்ம புள்ள மேல ஆணையா சொல்றேன் குப்பி, என்ன நம்ம மாறிட்டே மாறிட்டே. நம்ம பிள்ளைங்க குப்பி பிள்ளைங்க சொல்லு செய்ய மாட்டே குப்பி, சத்தியமா அடிக்க மாட்டே குப்பி, சத்தியமா தூக்கிட்டு போக மாட்டேன் குப்பி. சொல்லு குப்பி, எங்க குப்பி எங்க எங்க கிடா கிடா பாருங்க தங்கச்சி, ஏன் இங்கெல்லாம் வந்து நீ அவஸ்தப்படுற? குடி தண்ணீர் கொடுத்த இந்த மகாராஜனுக்கு ஓட்டு போடாம மத்த வயல்களுக்கா ஓட்டு போடுவோம்? மத்த இடத்துல போய் பாரு தங்கச்சி, இந்த இடத்துல நாங்க பாத்துக்கிறோம். நன்றி. உங்கள் பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்த தொகுதியில் போட்டியிட்ட மாணவர் தலைவர் ராஜா அவர்கள் 35,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட நம்பியப்பன் அவர்கள் 1,500 ஓட்டுகள் பெற்று தனது ஜாமீன் தொகையை இழந்தார். நெருக்கடியான நேரம் என்ன? இது மொட்டை தேர்தல் முடிவை பத்தி பந்தயம் கட்டின
தத்துவார்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்குது. இனிமேலாவது நாம உணர வேணாமா? என் வீட்டிலேயே மகன் என்ன கிண்டல் பண்றா, ஊரால எல்லாம் என்ன பார்த்து சிரிக்க முடியா? ஏயா இப்படி மொட்டை அடிச்சு வந்து நிக்கிற? ஒண்ணும் காலப்படாதீங்க, கைவசம் வேலை இருக்குது. இங்க பாருங்க, என்ன தேர்தல் சமயமாச்சு, அவ வித்துக்கிட்டு இருக்கிறானே. டோப்பா யார் யா? நீங்க டெலிபோன கட்பணம் இருக்கமியா? டெலிபோன கட்பணம் வந்திருக்கியா? எம்எல்ஏக்கா வச்ச போன? நீ என்ன எம்எல்ஏ? போங்க. இவ்வளவு நாள் நீ வாங்கிட்டு இருந்த, இப்ப எங்க வாங்க சொல்றியா? லஞ்சம் கொடுக்க வந்த குற்றத்துக்காக ஆரம்பமா இவ்வளவு சொல்லுவேன். சட்டப்படி எழுதிப்படியா கொண்டு வைக்கிறேன். ஏப்பா அத கொஞ்சம் மரியாதையா சொல்லக்கூடாதா? உனக்குன்னே மரியாதை கிடைக்கும். உங்க டீ கடை என்னையா? டீ கடைக்கா? என்ன மளிகை கடை வச்சிருந்தீங்க? கிழக்கு சும்மா இருக்கிறீ? நான் கேட்டா என்ன சப்ளை இருப்பா? என் கௌரவம் என்ன ஆகுறது? என் கௌரவமே போகுது ஐயா. நான் கௌரவம் கௌரவம் நினைக்க முடியாது. என்னயா பண்ண? சொல்ல சொல்ல நீட்டிக்கிட்டே இருந்த. இதெல்லாம் கண்டு காணாம இருந்தா தான் வாழ முடியும். முடியாதியா? முடியாதியா? முடியாது. என்னால் ஒரு நிமிஷம் கூட பதவி இல்லாம உயிரோடு இருக்க முடியாது. மணி என்னங்க? என் கௌரவம் போகாதயா? போற டெலிபோன் திரும்பி வரும். நான் எம்எல்ஏவா இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த வீடு என்னைக்குமே எம்எல்ஏ வீடா தான் இருக்கும். எப்படி? இங்க வர சொல்றேன். என்னுடைய வெற்றி என்னுடைய வெற்றி. இந்த பண்பு தான் நம்ம நாட்டில் முக்கியமா வளரணும். மேல் நாட்டாரிடமிருந்து நாம கத்துக்க வேண்டிய எத்தனையோ பண்புல இதுதான் தலையாய பண்பு. அங்கெல்லாம் தேர்தல் முடிஞ்ச உடனே வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு முதல் முதல் பாராட்டு தெரிவிக்கிறது தோல்வி அடைஞ்ச வேட்பாளர் தானா? ஆனா நம்ம நாட்டில் தேர்தல் முடிஞ்ச உடனே ரெண்டு வேட்பாளர் குடும்பத்துக்கும் விரோதம் உண்டாகி அந்த விரோதம் பரம்பரை பரம்பரையா வளர்ந்து ஊர் ரெண்டு பட்டு கடைசியில அடி குத்து வெட்டு பழி இதுல போய் முடியுது. இதுக்கெல்லாம் மாறா தோல்வி அடைஞ்ச நீங்க என் வீடு தேடி வந்து என் மகனை பாராட்டினீங்களே, அந்த பெருந்தன்மைக்கு உங்களுக்கு நான் இந்த மாலையை பூட்டிட்டேன். இவருடைய பெருந்தன்மையை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கல. பரிபூரணமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாலையா போடுவீங்க, அதுக்குள்ள மரியாதையே வேற. ஆமாங்க சுந்தரமேல், நீங்க சொன்னது போல தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் உள்ள ஏற்படுற தகராற தவிர்க்கணுங்கிறது மட்டுமல்ல, அந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒரே குடும்பமாக்கணுங்கிற புனிதமான முடிவோட தான் நான் உங்க வீடு தேடி வந்திருக்கிறேன். அப்படியா? என்னது? கொஞ்சம் தனியா பேசுவோமே. பேசுவோமே, வாங்கல. அம்மா நீங்களும் போ. வாங்க 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 வாங்க. விஷயம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நேரடியாவே சொல்லிடுறேன். அதுவும் சுருக்கமா இருக்கட்டும். உங்க மகனும் அதாவது நம்ம எம்எல்ஏ ராஜாவும் என்னுடைய மகள் கமலாவும் ஒருத்தர் ஒருத்தர் உயிருக்குயிரா நேசிக்கிறாங்க உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்னங்க நான் சொன்னதை கேட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்படி இப்படியாவது? சத்தியமா இத பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டா போச்சு, ரெண்டு பிள்ளைகள் இங்கதான் இருக்கிறாங்க, கூப்பிடுங்க நேரில் கேட்டுருவோம். கமலா உங்க பையனை கூப்பிடுங்க. ராஜா
இதுக்கு மேல ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கூப்பிட்டு கேளுங்களேன். ஒன்னும் வேணாம், நீங்க போங்க. என்னங்க ரொம்ப யோசனை பண்றாப்ல இருக்கு? யோசனை பண்றத, இது எவ்வளவு பெரிய விஷயம். இது நாள் வரைக்கும் என் பிள்ளை கூட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலைங்க. எனக்கு கூட தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் தெரியும். தேர்தலுக்கு முத நாள் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிட்டு என் மாப்பிள்ளைய அனா போஸ்டா கொண்டு வந்திருப்பேன். ஆமாங்க, அனாவசியமா ரெண்டு பக்கத்துலயும் இவ்வளவு போஸ்டர்களை ஒட்டி வேஸ்ட் பண்ணிருக்க வேணாம். ஒரே போஸ்டர்ல தேர்தலே முடிச்சிருக்கலாம், அதாவது அண்ணா போஸ்ட். தேர்தல் இருக்கட்டுங்க, கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்னங்க, அவர் தான் அண்ணா போஸ்ட், மாப்பிள்ளைட்டாரு, அவர் போய் என்ன நினைக்கிறது? உங்க முடிவை சொல்லுங்க. அவரு பொண்ண பெத்தவரு, ஒரு முடிவுக்கு வர அவருக்கு உரிமை உண்டு. நான் பிள்ளைய வளர்த்தவன் தான். மாப்பிள்ளை உங்களுக்கு பதவி பறிபோன பிற்பாடு உங்க மூளை நல்லா வேலை செய்யுங்க. என்ன லட்சுமி இது? இந்த ஊரே ஒன்னா சேர்ந்து நம்பியப்ப சங்காத்தமே கூடாதுன்னு அவனை தேர்தலில் டெபாசிட் இழக்க வச்சு ஒரு மூலையில ஒதுக்கி தள்ளி இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த குறப்பயம் அவன் இவனை நமக்கு சம்பந்தியா கொண்டு வந்து நிறுத்தி சரிக்கு சமானமா இல்ல பேச வச்சு விட்டான். அது சரிங்க, ஆப்கானிஸ்தானோன்னு சொன்னீங்க, அது என்ன? அது சரி போ, அதையாவது உளராம தெளிவா சொன்ன, அத நினைச்சு முதல்ல சந்தோஷப்படு. ஏன் சொன்னீங்க? லட்சுமி, இந்த நம்பியப்பன் தான் நம்ம பிள்ளைய மருமகனாக்கி ஆசைப்படுறான்னு இருந்தா அப்பா அவன் குறப்பயம் அவன் சம்மதமானு வெளிப்படையா கேட்டுலாம். ஆனா இந்த பிள்ளைங்க ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உண்மையை நான் அவங்க கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, குறப்பயலாவது எனக்கு மருமகனா வர்றதாவது நம்ம எழுந்திருச்சு போயிட்டான்னா இந்த பிள்ளைங்க கல்யாணத்தை நானே தடுத்து நிறுத்தின மாதிரி ஆயிடும். அதுக்காக என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறனா, அவன் பொண்ணு கிட்ட முதல்ல இந்த உண்மையை போட்டு உடைக்கணும். குறப்பாய பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு அவ ஸ்ட்ராங்கா நின்னுட்டா இந்த நம்பியப்பனை நான் நம்பி எடுத்துருவேன். கூப்பிடு அந்த பொண்ணைங்க. அம்மா, இப்ப நான் உங்ககிட்ட மிக பயங்கரமான ரகசியம் ஒண்ண சொல்ல போறேன். அதை கேட்டதும் உன் மன அதிர்ச்சி அடைய கூடும். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ரகசியத்தை சொல்லுங்க. அம்மா, அம்மா, உட்கார். முதல்ல உட்கார். உட்கார். அம்மா, இந்த நரிக்குறவை கூட்டத்தை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஏ, பாத்திருக்கேனே. நீ பாத்திருக்கலாம். அவங்க வாழ்க்கை, நடவுட பாவனை இதெல்லாம் என்ன உனக்கு தெரியுமா? என்ன? அதாவதுமா, அவங்களுக்கு நிலையான ஊர் கிடையாது, வீடு கிடையாது, வாசல் கிடையாது. கண்டதை தின்னுகிட்டு, கண்ட இடத்துல டேரா போட்டுக்கிட்டு அப்படியே ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா அவங்களுக்கு படிப்பே கிடையாதுமா. அதுவும் படிப்பு கிடையாதுன்னா எப்படி? அந்த வாசனையா கிடையாது. இருந்துட்டு போட்டுமே, அவங்கள பத்தி இப்ப என்ன? அம்மாடி, அப்படி படிப்பு வாசனையே இல்லாத, நாகரிகமும் தெரியாத நாடோடி கூட்டத்துல பிறந்தவன் தான் நீ விரும்புற ராஜா. கேட்டுக்கிறியம்மா, சம்மதிக்கிறியம்மா? இவ்வளவுதானா? என்ன இல்ல, எங்க அப்பா மாதிரி எம்எல்ஏவா இருந்துகிட்டு ஊரெல்லாம் லஞ்சம் வாங்கி ஏழை பழங்க வயித்துல அடிச்சு பெரிய மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கிற அயோக்கியர்களோன்னு நினைச்சேன். இத பாருங்க, கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எங்க அப்பாவை பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. இங்க பாருங்க, இவங்க அப்பா இல்ல, இந்த உலகமே எதிர்த்து வந்தால் இவதாங்க எனக்கு மருமகன், இவதான் எனக்கு மருமகன். நீ வாமா. கொஞ்சம் விடு, கொஞ்சம் விடு. இங்க பாருமா, ராஜாவுக்கு அவன் அப்பா அம்மாவை இன்றைக்கு தான் நான் அறிமுகப்படுத்த போறேன். அவனுக்கே தான் யாரோட பிள்ளைங்கிறது இன்னைக்கு தான் தெரிய போகுது. அது வரைக்கும் நான் சொன்ன ரகசியத்தை அவங்கிட்ட சொல்லிடாதம்மா. இல்ல, சொல்ல மாட்டேன். சரி லட்சுமி, நான் போய் ராஜாவோட அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. அது என்ன பசங்க இந்த காலத்து பசங்க? படிப்புங்கிறாங்க, பண்புங்கிறாங்க, சீர்திருத்தங்கிறாங்க, ஆனா பெத்த அப்பா அம்மா விஷயத்துல மட்டும் மிருகத்தனமா நடந்துக்கிறாங்க. யாருங்க? யாரா? தாழ்த்தப்பட்ட ஜாதியில பிறந்த பையன் ஒருத்தன அவங்க அப்பா அம்மா வளர்க்க முடியாம வசதியான குடும்பத்துல கொடுத்து வளர்க்க சொல்லி இருக்கிறாங்க. இவனும் படிச்சான், வளர்ந்தான், இப்ப பெரிய பதவிக்கு வந்துட்டான். இந்த சமயத்துல அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு இவங்க தாண்டா உன்னை பெத்தவங்க அறிமுகப்படுத்தினா அந்த பையன் என்ன கேக்குறான் தெரியுமா? இவங்க என்ன ஜாதி, நானாவது இவங்க பிள்ளையாவது அப்படின்னு கேக்குறானா? யாருப்பாவ? உங்க காலேஜ்ல தாண்டா படிக்கிறானா? அந்த மாதிரி பயலருக்கு நீ தலைவன், அதனாலதான் கேக்குறேன். யாராவே
சொன்னா உன்னால என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண வேணாம், பெத்தவங்களை மதிக்காத அவனை பத்தி கல்லூரி பூராவும் சொல்லி அவனை தலைகுனிய வச்சு அவங்க அப்பா அம்மா கால உடையப்பேன். அவன் பேர் சொல்லுங்கப்பா. அவனும் உன் பேர் கொண்டவன் தான். என்ன பாரு, ராஜாங்கிற பேர்ல எங்க காலேஜிலேயே நான் ஒருத்தன் தானே படிக்கிறேன். நீ தான் வச்சுக்கோ. நீயே தாண்டா. டேய், உங்க அப்பா அம்மா ஆப்கானிஸ்தானத்துல இருக்காங்கன்னு சொன்ன, அது அப்பட்டமான பொய். நீங்க தாண்டா இருக்காங்க பாரு. நீ மருமகளை பாருமா, அவனுக்கு பிடிச்சிருக்கா பாரு. சம்மதம் பாரு, சொல்லுமா. அங்க பாரு, அங்க பாரு. இந்த பொண்ணு எனக்கு தெரியும் சாமி. என்னடா இது, எப்படி? ஒரு நாள் ரெண்டு பேரும் மலையை நஞ்சி என் குடிசைக்கே வந்துட்டாங்க சாமி. எனக்கு சோடி பிடிச்சு போச்சு சாமி. அங்கேயே மாலையை மாத்தி கண்ணாட்டம் பண்ணிட்டு சாமி. சரிப்பா, இனிமே உலகறிய நான் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். லட்சுமி, எந்தெந்த உள்ளங்கள்ல உண்மை குடிகொண்டிருக்கோ அவங்களுக்கெல்லாம் நாம உண்மையை விளக்கிட்டோம். ஆனா நம்பியப்பனை பொறுத்தவரை ஆப்கன் தம்பதிகள்னு நான் அகஸ்மாத்தா சொன்னேன் பாரு, அதையே கடைசி வரைக்கும் சாதிச்சு கல்யாணத்தை நடத்த வேண்டியதுதான். இதெல்லாம் எதுக்குங்க? அந்த மனுஷங்கிட்ட உண்மையை சொல்லி நடத்திட வேண்டியதுதானே. யாரு புரியாம பேச? என்ன, நம்ம பிள்ளையா மாப்பிளையாக்கிக்க வந்திருக்கான்? எம்எல்ஏ பதவியை எல்லாம் மாப்பிளையாக்கிக்க வந்திருக்கான். இங்க பாரு, எப்பவுமே பதவி வெறி பிடிச்ச பயலுங்க தான் ஜாதி வெறிய கலத்து விடுவானுங்க. இந்த சமயத்துல நான் அவங்கிட்ட போய் இவன் குறப்பயம் அவன்னு சொன்னேன். நாடோடி கூட்டமான நரிக்குறவ கும்பலுக்கு ஓட்டுரிமை உண்டா? இவன் தேர்தல்ல நின்னதே செல்லுமா அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பினான்னு வையே. ஜெயிக்கிறதனமும் நாம தான். ஆனா பாவம், இந்த பிள்ளைங்களோட கல்யாணம் நின்னு போயிடுமா? தாழ்த்துல தாலி ஏறட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். கமலா, நீ ஒரு காரியம் செய். இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் நாகரிகமா ட்ரெஸ் பண்ணி விட்டு அப்படி ரெண்டு ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை எடுத்து விடு. என்ன, அப்படி கொஞ்சம் தயார் பண்ணி வை. அப்படியே தப்பி தவறி மோலா சத்தம் கேட்டு நாம போறதுக்குள்ள கண்ணால முடிஞ்சு போயிடுறாங்க. ஒரு வாழமரத்தை கட்டி வச்சு எட்டு கண்ணாலத்தை பண்றாங்க. அதுக்கு பேரு பட்டணம். வேண்டாம் வேண்டாம், நாம வேற ஊருக்கு போலாம். சுருளே மாலே, இல்ல ரெண்டு நாள் இங்க இருப்போம், எங்கயாவது எச்சியல விழுகிறா பாப்போம், இல்லன்னா வேற ஊருக்கு போவோம். நாம தின்னுட்டு போட்டா தான் எச்சியல. எச்சியல கூட கிடைக்கல, நீ ஒரு தலைவர். ஐயோ, இப்படியா உட்கார்றது? அறியா உட்காரணும். கால் மேல காலை போட்டு எங்க நேத்து நான் சொல்லி கொடுத்தேனே, அத நான் இப்ப கேட்க போறேன். பதில் சொல்லுங்க பாப்போம். யாராவது உங்களை பார்த்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன என்ன சொல்லுவேன்? ஃபைன்னு சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஃபைன் ஃபைன். ஐயோ, ஃபைன் இல்ல, ஃபைன் ஃபைன் ஃபைன். எங்க உங்களுக்கு யாராவது மாலை போட்டா என்ன சொல்லுவீங்க? காய் பல்ல குப்பி
எங்கயோ மோள சத்தம் கேட்குது, கண்ணாலாம் நடக்குது, வாங்க போற. Thank you. Oh, how do you do? Fine. Thank you. Thank you. Please. Ladies and gentlemen. Cheers. For the health of our esteemed visitors from Afghanistan. Cheers! என்னமோ ஆப்கானிஸ்தான் நாங்க தம்பதிகள் நாங்க எப்படி குடிக்கிறோம்? என்னையா இது தென்ன தேச்சிகைய கோட்டையை தொடச்சுக்கிறாங்க. கவல் இல்லையோ என்னமோ பாத்தீங்களா, இந்த பயலும் சாப்பிட்டுட்டு உடம்புல தான் தொடச்சுக்கிறான், அதேதான் இவனும் செய்யறான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நம்மால கூட இப்படி குடிக்க முடியாதுங்க, மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறான். நடுக்கண்டு தட்டி வந்து வந்த பாதி ஏன் இப்படி பயந்து நடுக்கிறான்? கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். அங்க பாருங்க, இந்த பயலுக்கு ஆடுற மாதிரியே இவன் ஆடுறான், சந்தேகமே இல்லைங்க. இவன் அந்த கூட்டத்தை சேர்ந்து வந்தான். பாத்தியா My dear ex-MLA, அனாவசியமா வார்த்தையை கொட்டாதீங்க. என்ன கேட்கணுமோ அத கௌரவமான வார்த்தையில கேளு. இந்த பையன் தகப்பன் பேர் தெரியாத அனாதை தானே. பாத்தீங்களா,
உங்க பாணிய விடமாட்டேங்கிறீங்களே மிஸ்டர் நம்பியப்பன். பிறப்பின் ரகசியத்தை மேடையில பேசியே பல அறிஞர்களையும் மேதைகளையும் மேல வரவிடாம தடுத்துட்டு இருந்த காலம் ஒண்ணு இருந்துச்சு, இப்ப அது மலையேறி போச்சு. யாரையும் எப்படி பிறந்தான்னு கிளறாதீங்க, எப்படி இருக்கான்னு பாருங்க. அப்ப யார் இவன்? அவங்களோட பிள்ளை. அவங்க யாரு? இவனை பெத்தவங்க. என்னையா பெறற? எனக்கு தெரியா, நீ எடுத்து வளர்த்த இந்த அனாத புள்ளிக்கு என்ன போன்ற பணக்கார விட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி என் சொத்தை அபகரிக்கிறதுக்கு நாடோடி கும்பல சேர்ந்த நரிக்குறவன் குரத்திக்கு நாகரீக வேஷம் போட்டு இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. இவன் தகப்பன் பேர் தெரியாத அனாத புள்ளலாம். சாமி, ஏன் சாமி அடிக்கடி அசிங்கமான பேச்சு பேசுற? எந்த புள்ளிய பார்த்து நீ என்ன பேச்சு பேசுற? சாமி, இந்த புள்ளிக்கு தகப்பு இவரு, இந்த ஒருத்தனுக்கு முந்தாணி போட்டு இந்த புள்ளிய பெத்தெடுத்த தாய் நான் சாமி. அப்போ நீங்க நரிக்குறவ கூட்டம்தானே? ஆமா சாமி. மிஸ்டர் நம்பியப்பன், அந்த நரிக்குறவங்க 200 தலைமுறைக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் அந்த ஜாதி நரிக்குறவங்க ஜாதிதான்யா. ஆனா 4 தலைமுறைக்கு முன்னாடி உங்க அப்பா என்ன ஜாதி சொல்ல முடியுமா உன்னால? ஆயிரக்கணக்கான வருஷமா எழுதாத சரித்திரம் உள்ள கூட்டையா இது. இருக்கலாம்யா, ஆனா அந்த ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஒன்ற இடம் இல்லாம கண்ட பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குற கூட்டம் தானே இது. ஏத்தானே, பிளாட்ஃபார்ம்ல ஆயிரக்கணக்கானவங்களோட படுத்து தூங்கும் போது கூட கட்டின புருஷன் ஒருத்தனை தான் சாமி கட்டி பிடிப்போம். பத்தடுக்கு மாடி வீட்டுல இருந்துகிட்டு பக்கத்து வீட்டுல எந்த மைனர் கடப்பான்னு பாக்குற கூட்டம் இல்ல சாமி என் கூட்டம். மரியாதையா பதில் சொல்லு. கேக்குற கேள்வி மரியாதையா கேள் சாமி. கொற கூட்டத்துக்கு மரியாதையா கொடுத்தா என்ன சாமி? நீ ஓயாம பேசிக்கிட்டே இருக்கப்பாரு, அதை நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம் சாமி. என்ன செய்யறீங்க தெரியல. ஆயிரக்கணக்கான வருஷமா எங்க குறை கூட்டத்துக்குன்னு ஒரு கையளவு பூமி சொந்தமா இருக்கா? நீ என்ன பண்ற சாமி? ஏழைகளை கை தூக்கி விடுறேன் கை தூக்கி விடுறேன்னு பேசிக்கிட்ட ஊர்ல இருக்கிற இடத்த பாதி வளைச்சு போட்டுக்கிட்டு எட்டடுக்கு மாடி வீடு கட்டி அதுல நிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம காலியா போட்டு வச்சிருக்கிற. நாங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லாம பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்கிறோம். இப்ப தெரியுதா சாமி, நாங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு எந்த பாட்டம் காரணம்னு? சாமி, எந்த வகையிலும் ஓம் கூட்டத்தை விட என் கூட்டம்னு கெட்டு போயிடல சாமி. என் பிள்ளைக்கு ஓம் பொண்ணா குடுக்க போறியா இல்லையா? நாடோடி நரிக்குறவ பய எனக்கு மருமகனா. அப்பா, நீயா? ஆமா நானே தான். என்ன சொன்னீங்க? அந்த நரிக்குறவ உங்களுக்கு மருமகனா வரக்கூடாதுன்னு தானே? ஆமா, அதே நரிக்குறவ கூட்டத்துக்கு நான் மருமகனா போறேன். மாஜி எம்எல்ஏ சாமி, உங்களுக்கு சக்தி இருந்தா என்ன தடுத்து நிறுத்திக்க சாமி. சாமி, எப்ப இந்த பொண்ணு எங்க சாதின்னு சொல்லிச்சோ, இனிமே அது எங்க சாதி எங்க பொண்ணு ஏன் மருமக அப்படி நில்லுறாசா? சாமியாய், உன் நெஞ்சு மேல தெளிருந்தா அந்த பொண்ணு தொட்டு பாரு சாமி, தொடு சாமி. சாமி இப்ப புரிஞ்சுதா சாமி என் கூட்டம் என்னன்னு? சாமி, உன் கூட்டத்தோட படிப்பும் உடுப்பும் தான் சாமி எங்க கூட்டத்துக்கு வேணும். என் கூட்டத்தோட மனசு உங்களுக்கு எல்லாம் வேணும் சாமி, மனசு வேணும். சாமி, இப்ப நீ என்ன சொல்ற? நீயே உன் பொண்ண கண்ணாலம் கட்டி எங்க கூட அனுப்ப போறியா, இல்ல நாங்களே கூட்டிட்டு போய் கண்ணாலம் கட்டிக்கிட்டுமா? என்ன சாமி முடிச்சிரு, எங்க மாப்பிள்ளைய சாதாரண இல்ல உன்னை மண்ணே சபாவத்தை எம்எல்ஏ எம்எல்ஏ பொண்ணு கொடுக்க போற இல்ல சொல்லு சாமி. என்ன சாமி சொல்ற? அத்தா, அந்த நல்ல மனசெல்லாம் எங்க அப்பனுக்கு வராது. இனிமே நமக்கு என்ன இங்க வேலை? வாங்க பிளாட்ஃபார்த்துக்கே போவோம். அவன் மத்திய சர்க்கார் ரகசிய போலீஸ் இலாக்காவை சேர்ந்தவர். உங்க வீட்டை சோதனை இடுவதற்காக வந்திருக்கும். என் வீட்டையா? எந்த வீட்டை எதுக்குங்க சோதனை போடணும்? நான் ஏழைக்கும் இருக்கிறத எடுத்துக்கலாமா? தாராளமா. பிளீஸ் கம் ஆன். நடந்த
அதுவும் வைரங்கள். ஆமா, ஒண்ணு இல்லைன்னு சொன்னீங்கல்ல? பொய் சொன்னேன். இனிமே இருக்கிறதெல்லாம் நானே எடுத்து கொடுத்துறேன். இந்த இடத்துல இருக்கு, வெட்டி இருங்க. இந்த நானே எடுத்து கொடுத்துட்டேனே, இனிமே என்கிட்ட ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல இருக்கிற எனக்கு தெரியும். வாங்க போ. கடைசி படி எடுங்க. மிஸ்டர் நம்பியப்பன், இந்த தங்கத்தையும் பணத்தையும் எத்தனை நாளா புதைச்சு வச்சிருந்தீங்க? அது சும்மா சொல்லுங்க. அதான் எல்லாத்தையும் பிடிச்சாச்ச. 8 வருஷமா புதைச்சு வச்சிருந்தேன். 8 வருஷமா? இது பல பேர் சர்க்காருக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணம் இல்லையா? இந்த நாட்டு ஏழை மக்களுக்கு புதுவாழ்வு கொடுப்பதற்காக நமது சர்க்கார் தீட்டி இருக்கிற பல திட்டங்களுக்கு பயன்படக்கூடியது இல்லையா? இப்படி ஒருத்தருக்குமே பயன்படாம 8 வருஷமா புதைச்சு வச்சிருக்கீங்களையா? இது நியாயமா மிஸ்டர் நம்பியப்பன்? இந்த நாட்டு சட்டப்படி புதைக்கப்பட வேண்டியது பணம் ஒண்ணுதாயா, அதே சட்டப்படி வெளியே நடமாடப்பட வேண்டியது பணம். அந்த பணத்தை பணமாக்கி பூமிக்குள்ள புதைச்சு வச்சுட்டதுனால எண்ணடங்காத ஏழை மக்கள் எல்லாம் நடப்பணமா நலிஞ்சு கிடக்கிறாங்க ஐயா, நலிஞ்சு கிடக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான பாட்டாளி மக்கள் தங்கள் உயிரையெல்லாம் பணைய வச்சு பாரத மண்ணிலே இருக்கின்ற தங்க சுரங்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கத்தை சுயநல பாவிகளான நீங்க ஏயா மறுபடி கொண்டு போய் பூமிக்குள்ள புதைச்சு வைக்கிறீங்க? விட்டுடுவோமா? சட்டவிரோதமா சொத்து சேர்த்து வச்சிருக்கிற அத்தனை பேர் ஜாதகமும் மத்திய சர்க்கார் கையில இருக்கு. மெதுவாத்தான் பிடிப்போம். பிடிச்சா இப்படித்தான் பிடிப்போம். நீ என்னங்க கும்பாது கும்பனா இருந்தாலும் பிடிக்காம விடவே மாட்டோம். பி கேர்ஃபுல். கம் ஆன். ஐயோ, என் வயிறம் எல்லாம் போச்சு. நான் சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாம் போச்சு. நான் பொறிச்சு வச்சிருந்த தங்கம் எல்லாம் போச்சு. எல்லாமே போச்சு போச்சு. யோ, எது போனா என்னையா? உன் பொண்ணுக்கு அந்த குழப்பயலுக்கு இன்னைக்கே கல்யாணம் நடக்க போகுது. ஓர அதுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கு நீ என்ன செய்ய போற? இங்க நிக்கிற அத்தனை குறை கூட்டமும் சிதறி ஓடி போயிடுங்க. நின்னீங்க குட்டுமலை பொடிஞ்சு அத்தனை பேரை சுட்டு பூச்சிக்கிடுவேன். விலக போறீங்க இல்லையா? ஆயிலோ கோப்பு, இந்த ஆளு தம்மாவளத்தான் சுட வந்திருக்கான். இத்தனை காலமா நீ சாதி வரி பிடிச்சு தலைவன் பதவியை காப்பாத்திக்க எத்தனை பொண்டாட்டிகளை புருஷங்கிட்டு இருந்து பிரிச்சு தாலியோட விதவையாக்கி அலைய விட்டுருக்க. அந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரமா இப்ப நீ என்ன செய்ய போற? நம்மளையே நம்பி வந்த இந்த பொண்ணுகளத்துல தாலியேறி அவ புருஷன் கூட வாழ்ந்து முடியற வரைக்கும் அதுக்கு பாதுகாப்ப பக்கத்துல எனக்கு குப்பை இல்ல. எமைய மலை ஆட்டு சாமி. என்ன என் புருஷனு என் பிள்ளைய என் கூட்டத்தை எல்லாம் சுட்டுரு சாமி. ஆனா நாய் கண்டா கூட கொலைச்சு விரட்டுற நாத்தம் பிடிச்ச நரிக்குறவ கூட்டத்துல பிறந்த ஒரு புள்ள மேல உசுர வச்சு பெத்த தகப்பனையும் சொத்து சொகத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற அந்த பச்சை பசும் குழந்தை சுட்டாது சாமி. வாண்டா சாமி, விலகி போ. உனக்கு எஞ்சி கேக்குறேன் சாமி. போறியா இல்லையா சாமி? உன் கால விழுந்து கேக்குறேன் சாமி. நீ விடு தம்பி, விடு. சுட்டதையார்
நான் தான் சாமி சுட்டேன். இல்ல சாமி, நான் தான் சுட்டேன். இல்ல சாமி, சத்தியமா நான் தான் சுட்டேன். நான் தான் சாமி சுட்டேன். ஆல் ரைட், ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணு. சாமி சுட்டது அவங்க ரெண்டு பேரும் இல்ல சாமி, நான் தான் சுட்டேன். நீயா? ஆமா சாமி. ஏன் துப்பாக்கியில் இருக்க தோட்டாமையும் அந்த ஆள் உடம்புல பாஞ்சிருக்க குண்டையும் பாரு, உனக்கு நல்லா தெரியும். ஆமா, நீ ஏன் சுட்டேன்? அப்படி கேளு சாமி. சாமி, இந்த ஆள் பதவி வெறி பிடிச்சவன், நான் சாதி வெறி பிடிச்சவன். இந்த ரெண்டு வெறி பிடிச்சவங்க இருக்கிற வரைக்கும் இந்த தேசத்துல எங்களை போல தாழ்த்தப்பட்டவங்க மேல வரவே முடியாது சாமி. அதனாலதான் பதவி வெறி பிடிச்ச இவரை சாதி வெறி பிடிச்ச நான் சுட்டு கொண்டேன் சாமி. சாமி, என்னையும் கொண்டு போய் தூக்கல போடு சாமி. புறப்படு சாமி. ஒரு நிமிஷம் சாமி. என்னது? அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறத நான் கொஞ்சம் பார்த்து வரலாமா? குப்பி கட்டுறாசா, கட்டுறாசா. குப்பி, இது என்ன குப்பி? நல்லவா சொல்லி, நல்லவா சொல்லி. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். சாதி வரி சாதி கை அடி தா.